கிரியேஷன்ஸ் வழங்கும் அழகி கங்கர் பச்சன் சார் இயக்கத்தில் ரீ ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ட்ரெய்லர் ரெண்டு முறை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி பசங்களுக்கு அழகிய வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததில்லை, என்னோட வயசு ஒத்த பசங்களை வந்து சொல்கிறேன், டிவியில் பார்த்து ரசித்த குரூப் நாங்களாம். ஆனால் நிறைய பேர் அழகி ப்ரெஸ் மீட் 2002 நடக்கும்போதும் இங்கே இருந்திருந்திருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுடைய சர்வீஸ் பண்ணிருக்கிறது ஒர்க் பண்ணிருக்கிறதுக்கு. ஸோ அழகியை பொறுத்தவரையில் ஏன் அழகி ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்றத வந்து நான் சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை. ஏன்னா அழகி பார்த்த எல்லாருக்குமே வந்து இந்த படம் எனக்கு ஒர்க் ஆகலை, இல்லை எனக்கு இது சரியாக புரியலை, இல்லை சரியாக பிடிக்கலை அப்படிலாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. எல்லாருடைய ஃபேவரட்டான படங்கள் லிஸ்ட்லேயும் அழகி வந்து நிச்சயமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, முதல் காதல் யாருக்கு தான் இல்லை முதல் காதல். ஸோ அதனால் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய படம் அழகி. முதல் காதல் அதுக்கான உணர்வு அப்படின்றதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன உணர்வுகளை வெளிப்படுத்தி அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லல சொல்லி எல்லாரும் தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது தான் அழகியுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வட தமிழகத்தின் நிலப்பரப்பை ரொம்ப அழகாக பேசிய படம் அழகி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போதும் அழகி வந்து தவிர்க்க முடியாத ஒரு திரைக்காவியம் தமிழ் சினிமா வரலாற்றில் அப்படின்ற விஷயம். ஸோ அழகியை வந்து 2002 நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ண விஷயம் இப்போ மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது என்னோட வயசு இருக்கிறவங்களாம் வந்து முத முறை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ அழகிய ரீரிலீஸ் பற்றி பேச அழகியோட நினைவுகளை வந்து மறுபடியும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக அழகியோட என்டையர் டீம் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தராக ஃபர்ஸ்ட் மெடலை கூப்பிடுறேன். ஸோ அழகி படத்தின் தயாரிப்பாளர் திரு உதயகுமார் சார், ப்ளீஸ் வாங்க சார். ஒரு படத்தோட ஹீரோ அப்படின்றத வந்து நம்ம ஒருத்தர் சொன்னாலும் கூட அவங்க நடித்த படங்களில் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து அவங்க லைஃப் லாங் பேசும். அப்படி வந்து பார்த்திபன் சாருக்கு சண்முகம் அப்படின்ற கேரக்டர் வந்து அவருடைய லைஃப் லாங் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர். சண்முகம் அவர்களை மேடை கலைக்கிறேன். இப்போ அழகி வந்து ரீரிலீஸ் ஆகுது அப்படின்ற போது பொதுவாக எல்லா படங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அழகி தான் வந்து எடுத்த உடனே 50 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அழகி படத்தை இப்போ தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை மேடை கலைக்கிறேன். சண்முகம் அப்படின்னோடனே நமக்கு எல்லாருக்கும் பார்த்திபன் சார் ஞாபகம் வரும். அதை உடனே அடுத்த சில முகங்கள் வரும், அவருடைய யங்கர் வெர்ஷன்ஸ். ஸோ சதீஷ் ஸ்டீஃபன், மிஸ்டர் சதீஷ் ஸ்டீஃபன், எஸ் வாங்க ப்ரோ. ஒளியிலே தெரிவது தேவதையாகும் போது உங்க முகம் தான் ஃபஸ்ட் வருது, வாங்க. அடுத்து மிஸ்டர் ராமு சரவணன், எஸ் வாங்க வாங்க ப்ரோ வாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்போ எல்லாம் மீசதாரியோட எல்லாம் வளர்ந்து நிற்கிறாங்க. 22 வருஷம் கழிச்சு எல்லாரையும் பார்க்க போறோம். லீட் கேரக்டர்ஸ் தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல அந்த வகையில் இந்த படத்துல ரெண்டு முக்கியமான கேரக்டர் கேரக்டரா சொல்லணும்னா கட்டையன் கட்டச்சி, மிஸ்டர் செல்வம் அவர்களையும் சரஸ்வதி அவர்களையும் மேடை கலைக்கிறேன். கரெக்டான டைம்ல என்ட்ரி தேவயானி மேம், வெல்கம் வெல்கம் மேம் வெல்கம், எஸ் மேம் வாங்க மேம். வளர்மதி கேரக்டரை வந்து மறுபடியும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போறோம், ப்ளீஸ் வெல்கம் மேம் வாங்க மேம். மேம் உங்களுக்கு நிறைய பேர் அடையாளம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 22 வருஷம் கழிச்சு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களா யாருன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் படம் பார்த்தோன்னே கனெக்ட் பண்ணுவாங்க, பேசும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். முக்கியமான ரெண்டு பேர் இந்த படத்துலேருந்து நம்ம இங்கே மிஸ் பண்ணுறோம், தங்கர் பச்சன் சார் படத்துடைய இயக்குனர், அப்புறம் நந்திதா தாஸ் மேம் அவர்கள். ஸோ சார் எலெக்ஷன் வேலைகளில் பிஸியாக இருக்கிறனால இன்றைக்கி அவரால் கலந்துக்க முடியல. நந்திதா மேம் அவர்களுமே வந்து மும்பையில் இருக்கனால இப்போ இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல, பட் கூடிய விரைவில் சென்னையில் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அவங்களுடைய சர்ப்ரைஸான விசிட்டும் உண்டு.
ஒரு படம் வந்து வெற்றி அடையும் போது டைரக்டர் வந்து நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம், அதில் நடிச்சவங்க எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம். டைரக்டருக்கு பக்கபலமா இருக்கிறது அப்படின்றது வந்து டைரக்ஷன் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி டைரக்டர் கூட கோ டைரக்டர் இருப்பாரு. ஸோ அப்படி அழகி படத்துடைய கோ டைரக்டரும் தற்போது சின்னத்திர இயக்குனர் சங்க தலைவருமான தளபதி அவர்களை மேடை அழைக்கிறேன். அழகியை பத்தி பேசுறதுக்காக எல்லாரும் தயாராயிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா இன்வைட் பண்ணிடலாம். இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம் பயங்கரமா இருக்கு அப்படின்னும் போது நான் ஒருத்தர் வந்து இப்போ மேடை கலைக்கிறதுக்காக நான் சார் இன்னும் இன்வைட் பண்ணல. ஸோ அவர் தான் டைரக்டா வந்து பேச போறாரு. ஒரு படம் வந்து கல்ட் கிளாசிக்கா மாறும் பொழுது நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம். அப்படியான ஒரு நிறைய படங்களுக்கு வந்து கண்டிப்பா அவருடைய பாடல்களும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். பாடல்கள் முக்கியமாக இருக்கும்போது இசைக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு பாடல் வரிகளுக்குமான முக்கியத்துவமும் இருக்கு. ஸோ அப்படி அழகி படத்துக்கு தன்னுடைய பங்கை வந்து மிகப்பெரிய அளவில் கொடுத்த பாடல் ஆசிரியர் திரு கருணாநிதி அவர்கள் வாங்க சார். சமீபமாக தமிழ்நாடு அரசுடைய விருது வாங்கினவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர்களுக்கான போட்டியில் முதல் பரிசா தங்கப்பேனா பெற்றவர் சார். வாங்க சார், அதனால தான் உங்களை கடைசியாக கூப்பிட்டேன். வாங்க. ஆமாம் சார், வெல்கம். தொகுப்புரை செய்யும் தம்பியே நெடுநேரம் பேசினால் வகுப்புரை செய்யும் பேராசிரியர் எவ்வளவு நேரம் பேசுவேன் என்று சொல்லி. நன்றி தம்பி. ஆனாலும் நாட்டரசர் அரியணையில் நாட்டரசர் அரியணையில் நலம் வாய்க்க பூத்திருந்து ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதித்துப்பட்டு ஓங்கு பரிபாடல் கற்றவென்றறியத்தும் கலியோடு அகம்புறமென இத்திரத்தை எட்டு தொகை என்ற பெரிய பாடல். அது எப்படி நற்றினை நிலைத்திருக்கிறதோ, நல்ல குறுந்தொகை எப்படி நிலைத்திருக்கிறதோ, அதுபோல பால் தந்த வள்ளுவனின் எழுத்தை, வீர பரணிஜயம் கொண்டாரின் கருத்தை, அன்னை கால் தந்த சிலம்பொழியின் ஜதியை, ஆறு காந்தத்து கற்பனையை, தமிழ் பாவேந்தன் கோல் தந்த உணர்ச்சியை, கபிலன் தேனிலே குலைத்தெடுத்த வார்த்தை எல்லாம் எப்படி நிலைத்திருக்கிறதோ அழகி என்ற படம் ஆகாயம் போல நிலைத்திருக்கும். நல்ல பலத்த கரவழி கொடுங்கள். ஏனென்றால் என்ன என்ன படம், ஏன் இதை கொண்டாடுகிறோம்? அதை காட்டி இதை காட்டி, அதை காட்டி இதை காட்டி, அப்படி காட்டி இப்படி காட்டி, அங்கே காட்டி இங்கே காட்டி, சதை காட்டி காக்கா காட்டாமல் கதை காட்டி, கதையிலே கருத்தை காட்டி, காவியத்தை காட்டியதால் அழகியை கொண்டாடுகிறோம். வாணிபம் வணிகம் அல்ல நோக்கம். இந்த படத்தினுடைய ஹீரோ யார், மூவேந்தர் யார், முதல்வேந்தன் கண் இமைக்கும் நொடியுள் பாடல் இசை அமைக்கும் இசை மேதை, உலகத்தினுடைய மிகப்பெரிய இசை மேதை. அனாதை காற்று உன் வீணையை அண்டினால் ஆயிரம் நாடாளுமே, தினம் திரியும் காற்று உன் இசையினில லயித்தால் தெவிட்டாத தேவாரமே. அனாதை காற்று உன் வீணையை அண்டினால் ஆயிரம் நாடாளுமே, தினம் திரியும் காற்று உன் இசையினில் லயித்தால் தெவிட்டாத தேவாரமே. விண்ணோடு சேர்த்து நீ விரலாட்டும் தாளாட்டில் விழி மயங்கும் நாதஸ்வரம், உன்னோடு சேர்த்து உலகத்தில் பார்க்கிறோம் இசைஞானியே, நீ ஒரு எட்டாம் சுரம். அந்த இசைஞானி ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகன். இன்னொரு கதாநாயகன் யார், கனிவின் இலக்கணம், பணிவின் இலக்கணம், அறிவின் இலக்கணம், செறிவின் இலக்கணம், உண்மையின் இலக்கணம், நன்மையின் இலக்கணம், தூய்மையின் இலக்கணம், பரத்திலே பணிவின் இலக்கணம், கனிவின் இலக்கணம், அறிவின் இலக்கணம், ஈரத்தின் இலக்கணம், இதயமெல்லாம் துடிக்கும் ஈரத்தின் இலக்கணம், நன்முகத்தை அந்த நாடே கொண்டாடும் அந்த சண்முகத்தை தான் இரண்டாம் கதாநாயகனாக சொல்கிறோம். என்ன நடிப்பு! கண்ணுக்குள்ளே அந்த கண்ணீரை துடைக்கும் போதே அடிச்சு தகர்த்து விடுவார் அண்ணன் பார்த்திபன்.
அடுத்தியார் துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல்பட்டு அவதிப்பட்டு வேதனைப்பட்டு விரக்தியாய் சிலுவை அறையப்பட்டு வாழ்க்கையிலே கண்ணீர் விட்டு அழுத அவரை மறக்க முடியுமா? அஷ்டலட்சுமி சேர்ந்து ஒன்றாக வரக்கூடிய அந்த பாக்கிய லட்சுமி அந்த தனலட்சுமியை மறக்க முடியுமா? அவரை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த படம் என்பது காவியம் போட்டக்கூடிய படம். பாவேந்தன் சொன்னானே, சோலையிலே பூத்த தனி பூவோ சொக்கவள்ளி பார்க்கிறோமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ என்று இந்தியாவிலே எங்கு வேண்டுமானால் சொல்லுவேன், எந்த அரங்கத்தில் வேண்டுமானாலும் சொல்லுவேன், ஓங்கி சொல்லுவேன், உறக்க சொல்வேன். நடிகைகளே, ஒரு பெண் சிவாஜி என்று சொன்னால் அம்மையார் தேவயானி அவர்களைத்தான் சொல்வேன். ஏன் சொல், சும்மா வெற்றாக புகழ்ந்து போனால் நக்கல் ஆகும், நையாண்டி ஆகும், கேலி ஆகும், கிண்டல் ஆகும். தனம் என்று அவர் ஒரு குரல் கொடுப்பார், அண்ணன் பார்த்திபன் நீ பாடு என்பார். அப்பொழுது அந்த ஒரு காட்சியை நண்பர்களே வணங்கி சொல்கிறேன், அறிஞர்களே ரசிகர்களே, அந்த ஒரு காட்சியை பாருங்கள். அந்த அம்மையார் அந்த குழந்தையின் கையை அந்த குழந்தையை பிடித்து கொண்டு ஒரு பார்வை பார்ப்பார். அந்த பாத்திரத்தினுடைய கதாபாத்திரம் வளர் பிறைக்குள்ளே ஒரு சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம். ஆகவேதான் பெண் சிவாஜி என்று மறுபடியும் சொல்கிறேன். அவ்வளவு ஒரு சிறப்பான நடிகை, சோலை பூவாக சொக்கவள்ளி பார்க்குடமாக அமுத ஊற்றாக காலை வந்து செம்படுத்தி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி புலம்பாக இருக்கக்கூடிய அந்த நந்திதா தாஸ் தனம் சாலையிலே ரோட்டின் ஓரத்திலே ஓவியமாக கிடக்கின்ற அந்த கொடுமையை இந்த தலைவன் பார்த்து துடிக்கின்ற துடிப்புக்கு ஈடு எது உண்டா என்றால் இல்லை. இந்த பாட்டை ஒரு காதல் காவியமாகவே எல்லாரும் விமர்சித்து எழுதியிருக்கிறார்கள் கட்டுரை. என்னுடைய பார்வை ஒரு முயற்சி செய்கிறது, இது காதல் காவியத்தை தாண்டியது. அந்த பையன் சாப்பாடு பசியிலே கேட்பான், அல்லலுற்று ஆற்றாது அந்த துன்பப்பட்ட அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை பசியிலே கேட்பான், அம்மா பசிக்கிறது அம்மா. அந்த பணக்கார வீட்டில் அந்த பிரியாணியை போட்ட நிலையாக அந்த குழந்தை சாப்பிட துடிப்பான். எட்டியுள்ள நிலவு என்ற சோற்றுக்காக இயங்குகின்ற பிள்ளையர்கள், நீர் குடித்த ஒட்டி எட்டியுள்ள நிலவு என்ற சோற்றுக்காக இயங்குகின்ற பிள்ளையர்கள், நீர் குடித்த ஒட்டியுள்ள வயிறு நிரப்பும் பாலகர்கள், உதிர்க்கின்ற கண்ணீர்கள் அங்கும் இங்கும் கொட்டியுள்ள முத்துகளை போல் கிடக்கும். இந்த வறுமையின் கொடுமையைத்தான் அழகி படம் பிடிக்கும். தட்டிவிட்டு அடிவாள் மூத்த வேலைக்காரி வந்து தட்டிவிட்டார், எஜமான் சாப்பிடுறதுக்கு முடி சாப்பிடக்கூடாது என்று பறிக்கின்ற அந்த கொடுமையை, அதை துடித்து அந்த அந்த சண்முகம் அதை பார்த்து விட்டு கண்ணீரிலே தேம்பி நிற்கின்ற அந்த தோற்றம் காட்சி, இதைவிட என்ற காட்சி வேண்டும்? இது வர்க்க போராட்டத்தை காட்டுகிற ஒப்பற்ற படைப்பு. பணக்காரியவள் மேனியை பார்த்து பலபலக்கும் தகடு நம் பாட்டாளிகள் சிந்திய ரத்தம் தான் அந்த பால் மகளின் உதடு என்ற ஒரு கவிஞன் எழுதினார். அந்த பணக்கார கூட்டத்திற்கும் ஏழை கூட்டத்திற்கும் போராட்டம், சும்மா காதல் கொண்டாட்டம் என்றெல்லாம் வேறு கதை. ஒரு செய்தி சொல்கிறேன் பத்திரிகை நண்பர்களே, காதல் என்ற வார்த்தையே இந்த படம் முழுவதும் இல்லை. மாபெரும் கவிஞர் பார்த்திபன் அவர்கள் முன்னிலை சொல்கிறேன், ஆழ்ந்து பாருங்கள் ஆராய்ச்சியாளர்களே, அறிஞர்களே, கவிஞர்களே, பத்திரிகையாளர்களே, காதல் வந்துச்சா சொல்லு சொல்லு. உலகத்திலே மிகப்பெரிய கவிஞனாக நான் ஒருவரை சொல்ல ஆசைப்படுகிறேன். கம்பராமாயணத்திலே சிலப்பதிகாரத்திலே குற்றால குறவஞ்சியிலே குறுந்தொகையிலே எந்த இலக்கியத்தை ஏன் திரைப்பட பாடலாசிரியர் வரலாறுகளை படித்து மூணு பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு நந்தனம் கல்லூர் பேராசிரியராக சொல்கிறேன், மூணே எழுத்திலே ஒரு பெண்ணினுடைய அழகை சொல்கிறார் ஒரு கவிஞன். ஒளியிலே சொல்லுங்க, ஒளியிலே தெரிவது தேவதையா. இந்த பாடல் எழுதிய அந்த மாபெரும் ஞானிதான் இசைஞானி. இதைவிட ஒரு ஒரு கவித்துவம் உண்டா? கோவலை உள்ளே போகிறான், புகழ்வது, புகழ்வது மனித இயல்பு. அதை போலியாக புகழ்வது ஒரு நகைச்சுவையாகும் என்று சொன்னேன். கண்ணகியை பார்க்கிறான், மாஸ்டர் பொண்ணை வளம் முதல் பஸ்ட் முதல் இரவு காட்சியில் மாசரு பொண்ணை வளம்புரி முத்தே காசரு விரைய கரும்பே தேனே புகழ்றான். மாசு இல்லாத பொண்ணே
பழம்புடி முத்தே காசர் இவரைய கரும்பை தேனை அரும்பரல் பாவாய் ஆரியூர் மருந்த பெரும்படி வணிகர் பெருமட மகளே மலையடை பரவா மணிய எங்கோ அலையடை பரவா அமிழ்ந்த எங்கோன்னு புகழ்றா மூணு எழுத்துல இசைஞானி சொல்லிவிட்டு போனார். தனலட்சுமியை இந்த கதாநாயகன் பார்க்கின்ற போது தொடக்க பள்ளியிலே பார்த்துவிட்டு உயர்நிலை பள்ளியிலே இன்னொரு விஷயத்தை பார்க்கின்ற போது இந்த விழிகள் ஆளு எந்த கோலத்திலே பார்க்கிறது இந்த விழிகள் மறுபடியும் பொட்டில்லை பூ இல்லை பொலிவும் இல்லை பொட்டில்லை பூ இல்லை பொலிவும் இல்லை பூத்த இளம் கைம்பொன்னோ பருவம் இல்லை பொட்டில்லை முகம் மலர்ந்த ஒரு அழகின் எல்லை பாவம் கண்மறைக்கும் கெட்ட இம்மூடத்தின் கொடுமையாலே அவளை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் ஆதரிப்பவர்கள் யாரும் இல்லை சாலை ஓரத்தில் தூக்கி எறியப்பட்டு கிடக்கிறாள். இந்த மனிதன் உயிர் முழுதும் நேசித்த அந்த பெண் ஈவு இரக்கத்தோடு அவரை அழைத்து வர ஆசைப்படுகிறான். பயம் வளர்மதிக்கு பயம் இது எல்லா ஆண் மகனும் இருக்கக்கூடிய பயம். பண்பாடு எதுவும் நினைத்துக் கொள்வார்கள் நம்மை குற்றவாளியாக நினைத்துக் கொள்வார்களோ நீரெடுக்க போனாலும் திருமணத்தின் நிகழ்ச்சிக்கு போனாலும் இந்த நாட்டிலே பெயர் கொடுக்க போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவளை தடுத்து நசுக்கப்பட்டு பொசுக்கப்பட்டு புதைக்கப்பட்டு மதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு முடக்கப்பட்டு அடக்கப்பட்டு அந்த விதவையை ஒடுக்கப்பட்டு கிடந்தவளை தூக்கி கொண்டு வர துடிக்கிறார் அந்த தலைவன் கதாநாயகன். நேராக ஒரு பணக்கார வீட்டிலே கொண்டு சேர்க்கிறார். அங்கேதான் தங்கர் பச்சான் அவர்கள் கந்தக தீக்கிடங்கை பற்ற வைக்கிறார். உனக்கெல்லாம் புத்தகமாடா நீ எல்லாம் படிக்கலாமா படிக்கணுமா கூலி வேலை பார்க்கின்ற நீ படிக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை அங்கே வைத்து நெருப்பை வைக்கிறார். கந்தக நெருப்பை வைக்கிறார். பாரதியினுடைய கனவு அதுதான். பாரதியிடம் போய் கேட்டான் உலகத்தில் சிறந்த விஷயம் எதுங்கய்யா? பாரதி சொல்றார் இன்னொரு கனி சோலைகள் செய்தல் சரி இனிய நீர்தல் சுனைகள் ஏற்றல் சரி அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் சரி ஆலயம் 10,000 நாட்டல் சரி பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிவு நிறுத்தல் உலகத்தில் சிறந்த பண்பு எது தெரியுமா? பாரதி சொல்றார். அதைத்தான் அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களுடைய பொன்னான எழுத்து பூமியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தது. இன்னொரு கடி சோலைகள் செய்த இனிய நீர்தல் சுனைகள் ஏற்றல் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிவு நிறுத்தல் அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற ஏழை ஒருவன் படிக்க வேண்டும் என்று தங்கர் பச்சான் அவர்கள் அங்கே வைக்கிறார் புத்திரையை. ஏய் உனக்கெல்லாம் படிப்பு தேவையடா நீ எல்லாம் புத்தகத்தை படிக்கணும் புத்தகத்தை புரிஞ்சுகிறார்கள். இந்த படமே கல்வியின் புரட்சி என்று ஒரு கவிஞன் பார்வையில் சொல்கிறேன். அது தப்பாக ஒரு கூட இருக்கலாம் எல்லாமே சரியாக இருக்கு என்று சொல்ல முடியாது. ஏன் கல்வியின் புரட்சி காதலின் புரட்சி என்று நினைத்துக் கூடாது. அங்கே காதலே கிடையாது காமமே கிடையாது. அந்த படத்தில் ஒருவரை நேசிக்கிறான் அவள் படிக்க முடியாமல் படிப்பை படிப்பை தொடர முடியாமல் போகிறான் தனலட்சுமி. அங்கேதான் அவள் தூக்கி எறியப்படுகிறாள். அவன் படித்து விடுகிறான். அவன் தூக்கி உயரமாக வைக்கப்படுகிறான். ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்கிறார். அங்கே வரதட்சணையோடு அருமையாக வாழ்கிறான் வாழ்க்கை. சண்முகம் என்பவர் மௌன குரு. அண்ணன் பார்த்திபன் ஒரு மௌன குரு. எதுவும் பேச முடியவில்லை ஆனாலும் அந்த இதயம் துடிக்கிறது அவளுக்காக. அது காதல் என்றும் அது நட்பு என்றும் புனிதமான நட்பு என்றும் தான் அதை பார்க்க வேண்டும். ஐயோ நாம் நேசித்த ஒருத்தி நடுத்தருவில் ஓட்டில கிடக்கிறாளே மனைவிடம் சொல்ல முடியவில்லையே மற்றவர்களிடம் சொல்ல முடியவில்லையே கண்ணீரை துடைக்க முடியவில்லையே ஐயோ அந்த குழந்தை தடுமாறுகிறானே அந்த பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி இல்லாமல் நொந்து கண்டு கிடக்கிறானே என்று அந்த மௌன குரு அழுகின்ற அழுகை. பார்த்திபன் அவர்களே அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களே பெண் சிவாஜி என்று நான் பாராட்டுகிற சகோதரி தேவயானி அவர்களே நந்திதாஸ் அவர்களே சூரியன் இருக்கிற வரையிலே நிலவு இருக்கிற வரையிலே சந்திரன் இருக்கிறவரை சூரியன் இருக்கிறவர்களே வானம் இருக்கிறவர்களே கடல் இருக்கிறவரை உங்களுடைய புகழ் இந்த படத்தின் மூலம் நினைத்திருக்கும். தோற்க முடியும் வாய்ப்பே கிடையாதுங்க. எந்த இந்த கதையினுடைய போக்கை அவரு பார்த்திபன் அண்ணன் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக கூர்த்த மதியுடையவர். கிருக்கல் என்று எழுதிய ஒரு காவியம் படைத்த டாக்டர் கலைஞரே வியக்க வைத்த கவிஞன் அவர் சொல்றாரு பகல் திருக்குறளை ஒரு குரல் உண்டு பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது எதை எந்த படமாக இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த நேரத்தை பார்த்து விடுகிறோமோ அதான் முக்கியம்.
அவர் சொல்வார் பென் சிவாஜி சொல்வார் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த குழந்தை வச்சு பார்க்க முடியல சரியா கொண்டு வந்து விடுவார் அண்ணன் அம்மா சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு வச்சுக்கிட்டா உன்னுடைய பிரச்சனையும் தீரும் அவளுடைய பிரச்சனையும் தீரும் அவன் மனது மகிழ்ச்சியாய் நேரும் சரியான நேரத்திலே பகல் வெல்லும் கூகையை காக்க இகல் வெல்லும் சரியான நேரத்திலே அந்த அம்மையாரிடம் கேட்கிறார் அவரிடம் ஒப்புதல் பெறுகிறார் எவ்வளவு நுட்பமான மனிதன் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் ஒப்புதல் பெற்று அவளை உள்ளே கூட்டி வருகிறார் அங்கே அவள் உள்ளே நுழையும் போதே பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்குமோ என்று சீட்டு நுனியிலே வந்து உட்கார்ந்துருவோம் நாமலாம் அம்மா தனத்தினுடைய வீட்டுக்குள்ள தனம் வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவர் அவர் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக அந்த படத்தை ஏன்னா நான் அவர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் வந்து சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியல எது ஆமா அது புரியல அது கூட புரியாம ஒரு காலேஜ் வாத்தியாரா இருக்க ஏங்க நீங்க வேற பத்திரிக்கை ரொம்ப சந்தோஷம் நான் சீக்கிரம் முடிச்சா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய பத்திரிக்கையாளர் தான் எல்லா நண்பர்கள் நன்றி வணக்கம்னு கை தட்டுவாங்க அவங்களுடைய நோக்கமே அது கூட தெரியாம இருக்கிறேன் அந்த அம்மா சொல்ல முடிச்சிடறேன் நண்பரை அரை நிமிஷத்துல முடிச்சிடறேன் எது நடக்க கூடாதோ அந்த அம்மா சொல்லுவாங்க எது நடக்க கூடாதோ நின்னு நினைச்சனோ அம்மா இல்லை எது சொன்னாலும் அதுதான் முக்கியம் ஏன்னு கேட்டால் சில பேரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பேச மாட்டான்னு இருப்பாங்க 99 பேர் சீக்கிரம் எப்போ முடிப்பான்னு இருப்பாங்க எது நடக்கக்கூடாதோ அதை நான் நினைத்தது நடந்து விட்டது என்று அந்த அம்மா சொல்லுவாங்க அண்ணன் அடிப்பாரு பாருங்க கோல் மனுஷன் என்னங்க அண்ணன் தங்கர் பச்சான் அவருடைய திசையை வணங்குறேன் ஏன் தெரியுமா நன்றியோடு நான் நினைக்கிறேன் இசைஞானிக்கும் தங்கர் பச்சாவுக்கு நான் அந்த படத்தில் பாடல் எதுவும் நினைக்கவே இல்லை இசைஞானி விளைச்சி பாட்டில் சொன்ன ஒரு சுந்தரி வந்தாலும் ஒரு பாட்டு எழுதுனேன் ஆனால் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அண்ணன் பழனிபாரு ஈடு இணையற்ற கவிஞன் பீடுமுகு கவிஞன் பெருமிம்பு அவர் எழுதியிருக்காரு இசைஞானி அவங்க அவங்க உன்குத்தமாக என் குத்தமாக பாட்டு ஐயா எழுதின பாடல் ஒளியிலே தெரிவதேமே இசைஞானி எழுதினாலாங்க ஐயாவோடைய பேர் கூட சொல்ல மாட்டோம் மாபெரும் மேதை என்று நான் சொல்லவில்லை உலகமே சொல்கிறது அவர் அவர் தான் எழுத பாட்டுன்னு எழுதினார் உண்மையாக சொல்லப்போனால் தான் இசைஞானியுடைய திரைப்பட பாடல்களை 85% பாடல்களை ஐயா தான் எழுதுவார் எனக்கு தெரியும் இது சொல்வதிலே பெருமை தான் ஏனென்றால் நான் வைஷ்ணவ கல்லூரியில் பேராசிரியர் பேர் மாலையிலே வந்து ஒரு 12-13 ஆண்டுகளாக நான் அவருடைய காப்பி ரைட்டர் படி எடுக்கிற வேலை எனக்கு எனக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஒரு ஒரு கட்சிக்கிற கவிதை கவியரங்க பாண்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க என்ன இவர் இம்மிடியட்லி டெர்மினேட்டர்ட்டாங்க நன்றி வணக்கம் போயிட்டு நான் எப்பயுமே எதிர்பார்க்கல மாட்டேன் என்னை கூப்பிட்டா உனக்கு மகிழ்ச்சி போயிட்டு வேணா பல கோடி சொத்து இருக்கு நிம்மதியா இருக்கும் போறான் ஊருக்கு போயிட்டோம் அப்புறம் அழைப்பு வந்து கூப்பிட்டு தங்கர் பச்சான் என்று அந்த இரக்கம் உள்ள ஈவு இரக்கம் உள்ள அந்த மனிதன் தம்பி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா பாட்டு எழுது அவனை சாம்பசிவன் எனக்கு தெரியும் ஜான்சன் அவருக்கு தெரியும் அண்ணன் அவர் தளபதி அண்ணன் அவர்களுக்கு தெரியும் முடிச்சிடுறாமா ஏன்னா என்னால் முடிக்க முடியாது ஒரு 30 நாள் பேசக்கூடிய விஷயம் வச்சிருக்கேன் பயந்துடாதீங்க சந்தேகம் இல்லை அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிடு அருமையாக சொல்கிறார் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க என்ன நன்றிண்ணே எனக்கு உங்கள் மீது அந்த அம்மா சொல்லுவாங்க ஒரு தீர்ப்பு கூறுவாங்க அம்மா தேவயானி உங்கள் மீதும் சந்தேகம் இல்லை தனத்தின் மீதும் சந்தேகம் இல்லை ஆனால் பயமாக இருக்கிறது நன்றி வணக்கம் சார் நன்றி சார் அப்படியே அழகியுடைய திரைக்கதையை பாட்காஸ்டில் கேட்ட மாதிரி இருந்தது ஒவ்வொரு சீனா நன்றி சார் உங்களுடைய ஆக்ரோஷமான பேச்சுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு அடுத்து கட்டையன்ற கேரக்டரில் நடித்த திரு செல்வம் அவர்கள் அப்போ சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தவர் இப்போ இந்தியன் நேவியில் கோஸ்டல் கார்டாக இருக்கார் வாங்க பிரதர் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் செல்வம் நான் இந்த படத்தில் கட்டையன்ற சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன் 2002 இந்த படம் வெளிவந்தது 22 வருஷம் கழித்து இந்த படம் வந்து மறு பொலிவு பெற்று வர்றது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவரமே தெரியாத வயசில் வந்து எங்கள் ஊரில் கூட்டுகிட்டு வந்து
எங்களுக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து தந்த தங்கர் பச்சன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லணும்னா, இரவின் நிழல்களாக இருந்த எங்களை இவ்வளவு பெரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்த இந்த படத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 22 வருஷம் கழிச்சியும் நான் எங்கே போனாலும் நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்தது அந்த கட்டையன் கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிவந்து எல்லா தியேட்டருக்கும் போய் மறுபடியும் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி பிரதர். கட்டையனை கூப்பாச்சு, அடுத்து கட்டச்சி கேரக்டரில் நடித்த திருமதி சரஸ்வதி அவர்கள். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்ற அப்டேட்டும் கூட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அழகு பட்டில் நினச்ச கட்டச்சி சரஸ்வதி. தெரியுதா? நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு 3 குழந்தைங்க. என் குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். நான் நடித்த படத்தை மறுபடியும் என் குழந்தைங்களாம் பார்க்குறதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சார் வந்து 22 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி என்னை கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. சார் ஞாபகத்துலாம் நாங்கள் இருப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தோம். சார் என்ன மறக்க மாட்டாங்க, இருந்தாலும் அப்படியே போயிடுச்சு. ஆனாலும் சார் ஞாபகம் வச்சு கால் பண்ணி பேசினாங்க. ஒரே ஒரு வருத்தம், சாரை பார்க்க முடியல அப்படின்றது. சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தேன், ஆனால் சாரை பார்க்க முடியல. மறுபடியும் படம் நாளைக்கு வரப்போகுது. நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இன்னும் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நான் டைரக்டா இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு டைரக்டா வந்திருக்கேன். படம் ரொம்ப வெற்றி பெறும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களே, சோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்ச படம் இப்ப உங்க குழந்தைங்களோட போய் பார்க்க போறீங்க. சோ கண்டிப்பா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அழகிதான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ அடுத்ததா சண்முகம் கேரக்டர்ல நம்ம அதை மூணா பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதில் வந்து 8 வயது சண்முகமாக நடித்த திரு ராமு சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நான் தான் ஓட்டர் டவுசர் போட்டுட்டு வந்த சண்முகம். ரெகக்னேஷனுக்கு சொன்னேன். 2வது நடு தான் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குன்ட்டு. ஒரு 30 செகண்ட் கண்டென்ட் எடுத்து வச்சிருந்தேன், அந்த பிரதர் பேசிட்டாரு. அப்புறமாட்டி மேலே உட்காந்து யோசிக்கலாம்னு பார்த்தா அண்ணன் பேசுனதை பார்த்து எதுவுமே மைண்டில் ஓடலை. 8 வயசுல படம் பார்க்கும்போது எதுவுமே புரியல, நார்மலாக இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் வயசு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்தோம். அப்படி பார்க்க ஆரம்பித்த போது டெய்லி நைட்டு பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும். தியேட்டர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி பிரதர். அடுத்ததா 15 வயசு சண்முகம் திரு சதீஷ் ஸ்டீஃபன் அவர்கள். ஸோ இப்போ சமீபம் உங்களை யூடியூப்ல பார்க்க முடியுது பிரதர். நிறைய பேர் உங்களை இன்டர்வியூஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் எப்போ நாங்கள் உங்களை ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்ற கேள்வி எனக்குமே இருக்கு. ஸோ அழகி பத்தின நினைவுகளோட உங்களோட அடுத்தடுத்த பிளான் என்னன்றதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க வருது. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு அழகியை பற்றி பேசுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. 22 வருஷம் அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் அழகியை பற்றி எப்பாவது டெய்லியும் யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க. இல்லைங்களா, எங்கே போனாலும் இதை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும். நான் நடிக்கும் போது அந்த படம் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா காதல் வந்து எப்படின்னா ஒரு சின்ன பசங்களில் இவ்வளோ ப்ரீஃபாக வந்து எடுத்திருப்பார். அது பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருந்துச்சுலாம் நல்லா இருக்கு. ஒளியிலே சாங்லாம் ஷூட் பண்ணும்போது கூட பார்க்கும்போது சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, இது எப்படி வரும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு நாலேஜ் அவ்வளோதான்.
ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த படத்தை காவியத்தில் நம்ம நடிச்சிருக்கோன்ற ஒரு இது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறதே தெரியல. படம் பார்க்கும்போது படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஒருத்தரும் அந்த கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்தாங்க. அப்பா நம்ம இப்படி ஒரு படத்தை நம்ம முதல் படம் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 22 வருஷம் அது நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் ஷூட்டிங் டைமில் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா 25 வருஷம் ஆனாலும் அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ரீகரெக்ட் ஆகிட்டே இருக்கோண்டான்னு சொன்னார் என்கிட்ட. இவர் நான் என்னண்ணா இப்படி என்ன இப்படி சொல்கிறார், 25 வருஷம் அது கண்டிப்பாக ரீகரெக்ட் ஆகுமா இப்படி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. சரி ஓகே அது அந்த டைமில் சொன்னது அழகியில். அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. யாராவது எங்கேயாவது ஒரு இதில் வந்து படம் போட்டாலும் கால் பண்ணி இந்த மாதிரி படம் போட்டிருக்காங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு ஒரு நாடு அது என்னன்னு தெரியல, அங்கேருந்து ஒரு கால் எனக்கு வந்திருக்கு ஒரு 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் முன்னாடி. அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஜெர்மனி அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்க இன்னுமே ரசிகர்கள் வந்து தமிழ்நாடு அதாவது தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பு சார்ந்தான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து நம்ப முடியுமான்னு தெரியல. 1 மந்த்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்குமா நான் சொல்கிறேன் இந்த அழகிய இந்த படம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணணும், படம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் காதல்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது ஒரு அந்த என்ன என்ன இதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடைச்சதுனால காதலோட வலிமையோ அதோடைய அழகோ அவங்களுக்கு தெரியல, எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. பட் ஆனால் வந்து அந்த சண்முகன்ற அந்த கேரக்டர் வந்து அவளை பார்க்கும் போதே ஒரு பயம் இருக்கும். அவங்க வந்து அந்த பொண்ணு அவ பார்த்து ஏதாவது இதாக அவளோ ஏன்னா அவளை துன்புறுத்தாம அவளை எந்த விதத்துலையும் வந்து ஹர்ட் பண்ணாமல் அந்த காதலை அவன் வெளிப்படுத்திட்டே இருப்பான். அவங்ககிட்ட ஒரு ஷைனஸ் இருக்கும். சொல்லும் போது அதான் சொன்னார் எனக்கு அவனுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு பெண்மையான ஒரு இது இருக்கு அவனுக்குள்ள அவன் கூச்ச சுபாவம் அந்த அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் வந்து அதை அவன் எக்ஸஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் அவனுக்கு பயமாகவும் இருக்கும். அவன் அப்படியே அவன் பார்ப்பான் அப்படியே அவன் பார்த்து அப்படியே திரும்பிப்பான் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது இங்கிலீஷ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ அதை திருப்பி ஏன்னா அப்போ இருந்த காலகட்டங்களில் நான் பார்த்ததுக்கும் இப்போ அந்த தியேட்டரில் பார்க்க போகிறதுக்கும் அது இன்னமும் மெய் செலுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அழகி வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோடய விருப்பம். அழகி ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியலை நோக்கி போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது அது அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ கமர்ஷியல் போயிட்டு இருந்தாலும் அழகி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது காதலை வந்து திருப்பி உயிர்ப்பிச்சு கொண்டு வந்த ஒரு படம் தான் அழகி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடித்த எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கிடைச்சிது கண்டிப்பாக. இன்னமும் வந்து அழகி பெரிய பெரிய தகவல் நிறைய விஷயங்கள் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அது எத்தனை எவ்வளோ நேரம் தெரியாது. நான் அழகி பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது அழகியில் அது சாங்காக இருக்கும். நான் இளையராஜா சார் சார் ஒரு பெரிய கம்பேக் அந்த படம் நிச்சயமாக. இப்போவும் அந்த சாங் இப்போ திருப்பி நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த வரிகளும் அந்த சாங்கும் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது எனக்கு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். அதை பத்திரிக்கை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக அதற்கான உதவி நீங்கள் செய்ய நான் நினைக்கிறேன். தங்கர் சார் எதிர்பார்த்தேன், சாரை பார்க்கணும் ரொம்ப நாளாச்சு. பார்த்து நான் பார்த்துக்கு சாரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நன்றி அதேவியான மேம், ரொம்ப நன்றி மேம். சார் இதை திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப நன்றி சார். நான் மகிழ்ச்சியாக இருக்கு சார். நிறைய இருக்குது பட் அப்போ அது போய் உட்காந்துக்கப்புறம் ஞாபகம் வரும் எல்லாமே எனக்கு. இப்போ எனக்கு சொல்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன்னு தெரில. ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. தேங்க்யூ ப்ரோ. ஸோ யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்னு சொல்கிறீங்க, நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான் அப்படின்றத கொஞ்சம் 2K kids ஓ அப்படி வரீங்க. ஓகே ஸோ பார்த்திபன் சார் வந்து ஒரு திரும்பி திரும்பி பார்த்து பேசும்போது எனக்கு என்னமோ பார்த்திபன் சாரே பார்த்திபன் சார்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. ஸோ அழகி வந்து ரீரிலீஸ் பண்ணணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற என்ன சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு படம் ரீரிலீஸ் ஆகும்போதும் அவங்களுக்கு பிடிச்ச படம் ரிலீஸ் ஆகாதான்ற ஒரு இயக்கம் வந்து எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு இப்போ இருக்க சூழலில். ஸோ அப்படி அழகி படத்தை இப்போ தமிழ்நாடு முழுக்க 50 திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ற திரு மீனாட்சி சுந்தரம் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம். மாலை கதாநாயகன் பார்த்திபன் சாருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும்.
அதாவது வந்து இதனுடைய என்னுடைய ஏலியர் ரிலீஸ் வந்து தியேட்டர்கள் வந்து பழைய மூவின்னு சொல்லி போனால் வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடு வந்து ரீரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ என்ன சார் இதை எப்படியாவது நம்ம ரீரிலீஸ் பண்ணணும் சார், படத்தை இது பண்ணணும் சார் சொல்லும்போது மாஸ்டர் ரீமாஸ்டர் பண்ண இதை பார்த்தேன். பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. இதை எப்படி நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ உள்ள ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணினேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து யோசனையாக இருந்துச்சு. அதுக்கு ஒரே வழி வந்து இப்போ உள்ள படங்களை ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரிய ரோல் வந்து நம்மளுடைய ட்விட்டர், யூடியூப் சேனல்ஸ், சோசியல் மீடியா, ப்ரெஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம அவங்கள ரீச் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சிந்தனை பண்ணி அதுபடி பண்ணேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. 25 days ரன் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகும்போது ப்ரொடியூசர் மாணிக்க நாராயணன், ஹாரி ஜெயராஜ், டைரக்டர் கௌதம் மேனன் மூணு பேருமே 25th அன்னைக்கு சக்ஸஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு 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 கண்டென்ட் கொடுத்துருக்கதை எப்படி கொண்டு போய் எந்த வழியில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த இதை மட்டும் நான் பயன்படுத்தி நான் வெற்றி பெற்றேன். அதுக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதை நான் என்றென்றும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதுக்கு பிறகு புடிச நந்தகோபால் வந்து 96 ரீரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னார். இப்போ ரீசெண்டாக காதல் இது நினைக்கணும் 96 நான் ரீரிலீஸ் பண்ணேன். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தா அது என்னன்னு சொல்லணும் தெரியல, நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். 96 மூவிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 96 தேட்டர்ஸ் கரெக்டாக அமைஞ்சிச்சு. எந்த ஒரு தேட்டர் கூடவோ ஒரு தேட்டர் குறைவோ கிடையாது. அது வேலண்டைன்ஸ் டேனைக்குன்னு பயங்கரமான ரீச் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வரைக்கும் நல்லா டைட்டாக போச்சு. எவ்ரிபடி என்ஜாய் தி மூவி. இப்போ உள்ள இந்த கட்டத்தில் வந்து தங்கர்பச்சானுடைய 22 முன்னாடி பண்ண இந்த படத்தை ரீமாஸ்டர் பண்ணிவிட்டு அது பண்ணணும்னு சொல்லும்போது என்ன அதில் என்னென்ன என்ன அதில் இருக்குன்னு நான் தேடினேன். அந்த தேடுதலில் எனக்கு கிடைச்சது வந்து இளையராஜா சாருடைய மியூசிக்கு, அவங்களுடைய பாடல்கள், பவதாரணி, கார்த்திக், சாதனா சர்க்கம் எல்லாருடைய பாடல்கள். அதுக்கு மேலே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. காதலுங்கிறது என்ன, அந்த பீரியடில் எப்படி இருந்துச்சு காதல், இந்த பீரியடில் காதல் எப்படி இருக்குது, யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரிலாம் இப்போ பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, இப்போ என்ன மாதிரி போய்கிட்ருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த இதில் இந்த 22 முன்னாடி உள்ள இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ உள்ள 2K கிட்ஸ், இப்போ உள்ள காதலர்கள், இவங்களுக்கெல்லாம் பப்ளிக் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் அதை கண்டிப்பாக ரீ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நான் எஃபோர்ட் எடுத்து அதே மாதிரி நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த வாரம் பெரிய படங்கள் கிட்டத்தட்ட 10-11 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் ஒரு 100 தேட்டர்ஸ், 150 தேட்டர்ஸ் போகலான்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் சொன்னாங்க இல்லை நீங்கள் லிமிட்டடாக போடுங்க, நம்ம அதுக்கப்புறம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு 50 தேட்டர்ஸ்கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மேஜர் சென்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு வந்து என்னென்ன இன்ஃபேக்ட் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் இப்போ உள்ள இதுக்கும் அவங்க அந்த பழைய காலங்களில் நம்ம இதை நடந்ததை வந்து இப்போ நினைவு கூறுவாங்க. அந்த நினைவு கூறுறதுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். ஸோ 96 தேட்டர் கிடைச்ச மாதிரி எல்லாரும் அந்த படத்தை வந்து ரீரிலீஸை செலிப்ரேட் பண்ணணும். நிச்சயமாக அழகிக்கும் வந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க. நீங்கள் இன்னொரு ஷெடியூல் வர ரிலீஸ் பண்ணுறதுக்கான சூழல் வரும் சார். டைரக்ஷன் டீம் அப்படின்றது வந்து நிறைய படத்தோட விழாக்கள்ல வந்து டேரக்டர் சொன்னவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வேர்வையும் ரத்தமும் சிந்தி உழைக்கிற டைரக்ஷன் டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்றவங்க டைரக்டர். ஸோ தங்கர்பச்சன் சார் இன்னைக்கு இல்லை, பட் தங்கர்பச்சன் சாரோட இடத்துல இருந்து இந்த படத்தை மேலும் மேலும் மெருகேற்றி ஸ்கிரிப்ட்ல இருந்த அந்த தன்மை மாறாம ஸ்கிரீன்லையும் கடத்தின இந்த படத்துடைய இணை இயக்குனரும் தற்போதைய சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவருமான திரு தளபதி அவர்களை பேச அழைக்கிறேன். அழகி படத்தின் மூலமாக மிகப்பெரிய சாதனைகள் படைத்த அத்தனை சாதனையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக நம்ம சார் கருணாநிதி அண்ணன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு எல்லாரும் கைத்தட்டினீங்க.
அவர் எனக்கு 30 நாள் பேசுறதுக்கு என்கிட்ட மாற்று இருக்குன்னு சொன்னாரு. உண்மைதான் அது. அவர் 30 நாள் அவர் சொன்னாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி 22 வருடமாக நான் அவ்வளவு விஷயங்கள் இந்த நாள் வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது, என்ன நடந்தது, எப்படி வெற்றி அடைஞ்சதுங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் முதன் முதல் என்னைக்கு விதை போடப்பட்டதுன்னு கேட்டால் தங்கப்பச்சான் வந்து என்னுடைய திரைப்பட கல்லூரி நண்பர். அவர் சொன்னார், ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், அவர் வந்து படம் பண்ணலாம் சொன்னேன். சரி சரி சொல்கிறாரு, நான் எத்தனையோ முறை போய் பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நீங்கள் ஒரு தடவை வாங்க நம்ம போய் பேசலாம்னு சொன்னார். அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஒரு ஹோட்டலில், நம்ம தயாரிப்பாளர் சார் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சொன்ன அன்னைக்கு தான் அவர் வந்து ஓகே இந்த படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் முதல் விதை, இந்த அவைக்கான முதல் விதை அங்கே தான் விதைக்கப்பட்டது. அன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 180 நாள் போஸ்டர் ஒட்டுற வரைக்கும், அந்த போஸ்டர் ஒட்டும்போது நான் கூட போய் ஒட்ட இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்க விஷயங்கள் அப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்தது. ஸோ தயாரிப்பாளர் இதற்காக எவ்வளோ கட்டப்பட்டாருங்கிறத நான் ஒரே ஒரு விஷயம் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த நடிகர்கள்லாம் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து புது புது விஷயம். இப்போ பார்த்திபன் சாரோ இல்லை நம்ம தேவயானி மேடமோ அல்லது நந்திதாஸ் மேடமோ இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களாம் ப்ரூவ்டு, அவங்களுடைய திறமைகள் எல்லாருக்குமே தெரியும், அவர்கள் என்ன பண்ணுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி பேசணும், அதெல்லாம் ஓகே. இங்கே உட்காந்துருக்க கட்டையனை எப்படி செலக்ட் பண்ணோம், இங்கே உட்காந்துருக்க ஒரு சண்முகம் டீனேஜ் எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவர் எங்கே பிடிச்சோம்னு கேட்டால் ஒரு ஸ்கூலில், ஸ்கூல்லாம் தேடி தேடி ஆர்டிஸ்ட் யார் போவாங்கன்னு தெரியல எனக்கு, ஆனால் நாங்கள் போனோம். அப்படி போய் ஒவ்வொரு கிளாஸாக அந்த டீனேஜில் வந்து பார்த்திபன் சார் மாதிரியான ஒரு முகபாவனை யாருக்கு இருக்கோ, முக ஒற்றுமை யாருக்கு இருக்கோ அவரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பர்மிஷன் வாங்கிட்டு, ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி போய் உட்காந்துருக்கோம். உட்காந்து ஒரு கிளாஸில் பேசிகிட்டு இருக்கோம். இது நிறையா நடந்தது, அதில் ஒரு கிளாஸில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லும்போது பார்த்தா ஒரு பையன் அந்த கடைசி பெஞ்சில் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏ என்னப்பா அது, ஏதோ கிளாஸ் எடுத்தால் வாத்தியார் கிளாஸ் எடுத்தால் போர் அடித்தா தூங்குவாங்க, சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், பார்த்திபன் சார் மாதிரி ஒரு பையன் வேணும்னு தேடிட்டு இருக்கோம், அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்பணும். அவன் அப்படி தலையை தூக்குறான் பாருங்க, அப்படியே அப்படி பெருக்களோட அப்படியே பார்த்திபன் சாருடைய முகம், அவர் தான் அவர் பேசி அப்புறம் கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணி எங்கள் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் அவங்களோட உட்கார வச்சு அவரை வந்து ட்ரைனிங் பண்ணுறக்கு. அப்போ தான் கேட்டோம், ஏப்பா எல்லாருமே ஜாலியாக ஒரு சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் என்ன தூங்கிட்டு இருந்தேன்னு. இல்லை சார் நான் தூங்கல, ஏன்னா எனக்கு தெரியும் என் மகன் வந்து கொஞ்சம் பார்த்தீங்க சார் மாதிரி இருக்குது, ஒருவேளை என்னை கூப்பிட்டுருந்தீங்களான்னு பயந்துக்கிட்டு தான் நான் கீழே தூங்குற மாதிரி படுத்திருந்தேன். அப்போ இப்போ கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா, உண்மையிலே அவர் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு இருந்தார். இன்னைக்கு உலக புகழ் அடைஞ்சிட்டார் அவர். கட்டையன் கேரக்டர் கேட்டிங்கன்னா அந்த பக்கம் பன்ருட்டி செல்ல ஒவ்வொரு ஸ்கூலாக போயின்னு இருக்கோம். அந்த ஸ்கூலில் போய் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகிறோம், இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகிறோம், எப்பவும் ஒரு மாதிரி துருகுருப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே ஒவ்வொரு குழந்தையாக பார்த்துட்ருக்கோம். பார்த்தா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நாங்கள் போகும் பார்த்தா ஒரு சின்ன சிக்கு சிக்கு சிக்கிச்சின்னு ஒரு பையன் ஓடிட்டு இருப்போம். அப்புறம் இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு படம் தான் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருப்பான். பார்த்தா ஒரு பக்கம் போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பான், அந்த பக்கம் போய் ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் தான் பார்த்தோம் இந்த கிளாஸுகளை தேடுறத விட இந்த எவ்வளவு இப்படி ஓடிட்டு இருந்தானே பாருங்க அந்த பையனை பிடிக்குன்னு சொன்னார் தான் அவர் கட்டன். அதே மாதிரி நீங்கள் படத்தில் பார்க்குற அதே மாதிரி துரு துரு துருன்னு இருந்த கேரக்டர் தான் அவர்.
ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி இவர் வந்து ஒரு அமைதியான ஒரு பார்த்த முடியல இளமை இதில் வந்து அவரை பிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி வந்து கேரக்டர்கள்லாம் அதுக்கு இதில் எது எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி கதையை வந்து நாங்கள் உருவாக்கினதுலேருந்து ஆர்டிஸ்ட்களை வந்து நாங்கள் வந்து தேடினதுலேருந்து இதெல்லாம் வந்து ஒரு உண்மையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். எல்லாத்தோட முக்கியமாக இந்த படத்தை தயாரித்த நம்ம தயாரிப்பாளர் உதயகுமார் சார் வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ இளைஞர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இதுக்கடையில் ஒரு தடவை வந்து ஒரு ஒரு நாள் வந்து திடீர்னு எனக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சார் வந்து என்கிட்ட தான் பேசிட்டு இருப்பார். ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாதனையாக ஒரு படம் இருக்குன்னா அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்குங்கிறது வந்து ஒரு அனுபவம். அந்த வகையில் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு சார் எப்பவும் ஃபோன் பண்ணார், தளபதி நான் இந்த படத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவாக இருக்கும் என்ன ஆயிருக்கும், இன்னும் படம் ஆரம்பிக்கல ஷூட்டிங் ஆரம்பிக்கல, ஒரு 25 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் சார் அப்படின்னா, சரி அதில் ஏதாவது கொஞ்சம் திரும்ப ஏதாவது வாங்க முடிஞ்சா வாங்க இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க நம்ம இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்றாரு. ஐயோ என்ன சார் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து கதை சொன்னீங்க இல்லையா வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து கதையை கேட்டாங்க, ஏன்னா என் கண்ணு முன்னால் நான் பார்த்து அப்படியே வந்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சவுண்டு கொடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு பண்ணி கொஞ்சம் அதை முடிச்சிருக்கிற மாதிரி அவங்கள வந்து இது பண்ண அப்போ அப்போயே புரிஞ்சு போச்சு இது வந்து யாருக்கும் வந்து மைண்டுக்குள்ளே செட் ஆகல. ஏன்னா உதயகுமார் தாருக்கு ஆல்ரெடி வந்து மைண்டுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு முத முதல்ல ஒரு படம் பண்ணுறமே ஒரு புது விஷயம் பண்ணுறமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்டு கூப்பிட்டு உட்கார வச்சாரு. ஆனால் அது யாருக்கும் புரியல. இப்போ சொன்னார் நம்ம அந்த படத்தை பண்ணணும்னா விட்டுருங்க, ஏதாவது கொடுத்த காசை ஏதாவது வாங்க முடியாது வாங்க இல்லாட்டி இது வந்து எனக்கு ஒரு சிராய்ப்பு மாதிரி நான் விட்டுறேன் இது அப்படின்னாரு. ஐயோ சார் என்ன விஷயம் இல்லைங்க நீங்கள் வந்து அவங்க எல்லாம் அதான் தங்க பத்தன் சார் நானும் உட்காந்துட்டு சொன்ன கதை அவர்களுக்கு பிடிக்கல. நான் சொன்னதில்லை சார், அது சொன்ன விதம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, மற்றபடி இதில் வந்து நிறைய விஷயம் சார் என்ன சார் அவங்க பிடிக்கல அப்படின்னா அப்போ ஒன்றும் சொல்கிறார். அப்போ வந்து இல்லை சார் அது வந்து ஆக்சுவலாக அது அதில் வர்ற விஷயம் வேற, ஆனால் நாங்கள் சொன்னது வேற மாதிரி சொல்லிட்டோம் அப்படி இப்படி நான் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி அதெல்லாம் விடுங்க சார் இப்போ எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்டேன். நாங்கள் திருப்பதி போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள் சார் எந்த இடத்துல என்ன பிடிக்கலன்னு கேளுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்றுவங்க சொல்கிறாங்க. சரி அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன், சார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் திருப்பதிக்கு போனீங்க போய் நல்லா சாமி கும்பிடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, திரும்ப வந்து உங்களை நாங்கள் பார்த்து திரும்ப பேசி எப்படியா கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அப்போ அதுக்கப்புறம் திரும்ப நவத்தனை தான். அதுக்கப்புறம் ஒரு இடையில வந்து நந்திதாஸ் மேடம் வந்து தளபதி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ எம் சென்டிங் பேக் யுவர் செக் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ன மேடம் வாட் ஹேப்பன், இல்லை இல்லை ஐ டோல்ட் யூ தட் ஐ டோன்ட் நோ தமிழ், யூ செட் தட் த டைலாக்ஸ் வில் பி வெரி ஸ்மால் பட் you have sent me a lot of dialogues, I cannot mug up and do this. ஐயோ மேடம் அப்படின்னா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனதர் வெர்ஷன் ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பண்ண வச்சோம். பார்த்திபன் சார் எப்பயுமே வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவர், அவர் வந்து பல முறை குறைச்சிக்கிட்டு போயிருக்கிறார். அவரை நான் தான் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பல பிரச்சனைகள். ஏன்னா நடக்கக்கூடியதில் வந்து அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஏன்னா அவர் ஆல்ரெடி பெரிய கிரியேட்டர் அவர், அதனால் அவர் டிஸ்டர்ப் ஆகி இல்லை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். தேவயானி மேடம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அவங்களுக்கு கேப், ஒரு மேரேஜ் ஆன ஒரு சமயத்தில் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் என்ன இல்லை நான் என்ன தருவேன் இப்படியாக நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துதான் நடந்தது நடந்து அந்த படம் கூட இதுக்கிடையில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நம்ம தயாரிப்பாளர் வந்து அந்த படம் எடுத்தாச்சு,
இப்போ தங்கர்பச்சான வந்து என்ன சொல்றான்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான தயாரிப்பாளர் நம்பர் ஒன் தயாரிப்பாளர், அவர்கிட்ட வந்து இந்த படத்தை நம்ம போட்டு காமிச்சு நம்ம வித்துட்டு ஓகே இதை ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம போகலான்னொன்னு தயாரிப்பாளர் வந்து ஓகே ரைட்டு நல்ல விஷயம், நம்ம ஒரு நல்ல படம் பண்ணோம், ஏதோ ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணோம், ஏதோ லாபம் வருதோ இல்லையோ, ஏதோ நமக்கு போட்ட காசுக்கு நஷ்டம் இல்லைன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருந்தார். ஒரு நல்ல படம் பண்ண நினைச்சோம், ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், அதனால் அவருக்கு போட்டு காட்டுறோம். அது இது முதல் படி, அதாவது படம் எடுத்து முடிச்சாச்சு வியாபாரத்துக்கான முதல் படி. அவர்கிட்ட போய் பேசிட்டு ஓகே அவர் படம் பார்க்குறாரு, அவருக்கு மட்டும் தனியாக முதல் ஷோ போடுறோம், மொத்த தியேட்டர் இருக்கு, அதுக்குள்ள அவரை தவிர கூட இருந்தது யாரையான்னு கேட்டால் தயாரிப்பாளர் தங்கர்பச்சா நான் மூணு பேரும் தான் இருக்கிறோம். உள்ளே போனோன்னே ஏதாவது காஃபி கிஃபி சாப்பிட்றீங்களா சார்னு கேட்டான், இல்லை இப்போ வேணாம் இன்டர்வெல்ல சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மிடில் ஒரு சீட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கார், நம்ம தயாரிப்பாளர் சாரும் தங்கர்பச்சானும் பின்னால் கடைசியில் போய் உட்காந்துட்டாங்க. நான் வந்து அவர் எந்த சீட்டில் உட்காந்துருக்காரோ அது ஆப்போசிட்டில் நேராக அந்த கடைசியில் போய் அப்படி உட்காந்துட்டேன். ஏன்னா படம் பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் இல்லையா, இதில் இருந்து இப்படி பார்க்கணும் சைடில், அவரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் போய் நான் உட்காந்துருந்தேன். அங்கே ஒவ்வொரு சீனாக போகும்போது போகும்போது ஏன்னா நாங்கள் பார்த்து 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 எடுக்கும்போது எடிட் பண்ணும்போது பார்த்துருக்கோம்ல, அந்த அந்த சீன்களுடைய ரியாக்ஷன் ஒருத்தர் வந்து தெரியாதான் அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாது, அதனால அப்படியே அங்கே போய் நான் உட்காந்துட்டு இப்படி திரும்பி உட்காந்துட்டு அவரையே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்கே ஓடுறது அத்தனை என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போது அப்படியே பார்க்குறாரு, நடுப்புற கொஞ்சம் தண்ணி குடித்தார், இது பண்ணார், இப்படியே இருந்தார். சரி ஓகே இன்டர்வெல்ல ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் போயிட்டு சார் காஃபி சாப்பிட்ணும், சரி காஃபி குடிங்கன்னாரு, ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் குடித்தார், ஒன்றும் சொல்லலை. சரி என்ன அவர் படம் பார்க்கும்போது வந்து இன்டர்வெல்ல வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியாது இல்லையா, சரி ஓகே படம் முடிஞ்சேன்னு சொல்லுவார் பலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம். படம் முடிஞ்சுது, படம் முடிஞ்சோன்னு அப்படியே மூணு பேரணும் தயாரிப்பாளர் நம்ம தங்கர்பச்சன் நாங்கள் மூணு பேரும் அப்படியே பக்கத்தில் நெருங்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை எதிர்பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறோம். அவர் பாட்டில் அமைதியாக அப்படியே இருந்தார், அப்படியே சரி சரி அப்படின்னு எதுவும் பேசினா என்ன பேசுனேன் தெரியல. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பேச்சு அங்கேருந்து வரல, எதிர்பார்த்தது வரல, ஒன்றுமே வரலன்னு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் நடந்தார். பின்னாலேயே போனோம், படியில் இறங்கினார், போனார், காடு பக்கத்தில் இருந்தார். சரி அங்கேயாவது ஏதாவது சொல்லிட்டு போவார்னு பார்த்தோம், அங்கேயும் ஒன்றும் சொல்லலை, அப்படியே காருக்குள்ளே ஏறிட்டார் போயிட்டார். அப்போ நாங்கள் அப்படி பேசிக்கிறோம், என்ன ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தங்கர்பச்சன் சொல்கிற, இல்லைங்க இதெல்லாம் முக்கியமான விஷயம், அவர் ஆஃபீஸில் தான் சொல்லுவார், இங்கே எப்படி சொல்லுவார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் நான் சொன்னேன் இல்லையா, முதல் முதல் போட்ட விதையிலேருந்து 154 போஸ்டர் ஒற்ற வரைக்கும் அத்தனையில் இருந்த நான் இன்னமோ தெரியல, அவருடைய அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்காம நான் போகவே இல்லை. ப்ரொடியூசரும் தங்கர்பச்சானும் அவர் ஆஃபீஸுக்கு மறுநாள் போகிறாங்க, உட்காடுறாங்க, தெரிஞ்சிருக்கும் பலன் சிரிக்கிறாங்க, அவங்க போய் போகிறாங்க உட்காடுறாங்க, அங்கே பார்த்தா அவர் இல்லை வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துடுறாங்க, நான் இங்கே அப்படியே ஆர்வமாக இங்கே உட்காந்துருப்போம் வந்தோம், சரி என்ன சார் இல்லை அவர் எதுவும் வெளியே போயிருக்காராம், இது முதல் நாள் நடக்குது, ரெண்டாம் நாள் நடக்குது, மூணாம் நாள் நடக்குது, ஒரு வாரமாக போயிட்டுருக்குவார். தயாரிப்பாளர் வந்து அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து மிகப்பெரிய பரம்பரையில் பிறந்தவர், அவர் எங்கேயும் போய் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுற்றி 1000 பேர் வேலை பார்த்துட்ருக்குறாங்க, அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதையோடு வாங்கிட்டு இருக்கக்கூடிய அன்னைக்கும் வந்திருக்கு இன்னைக்கும் வந்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அவர் போய் உட்காந்து உட்காந்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு சரி உள்ள கூப்பிட்டுருக்கேன், உள்ளே போனோன்னு ரெண்டு பேரும் அவர் கேட்டிருக்காரு நீ யார் இங்கே அப்படின்னு சாரை பற்றி சொன்னாங்க, வந்து இந்த மாதிரி மேங்கோ பல்ப் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அதெல்லாம் ஏங்க அதே தொழிலில் பண்ணிட்டு இருக்கலாமே எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாரு அந்த தயாரிப்பாளர். அப்படியே வந்து ஷாக்கு வந்து ஷாக் ஆகுது, உள்ளே வந்து டென்ஷன் ஆகுது, என்ன அப்படி சொல்ல இல்லை ஏன் அப்படி சொன்னீங்க கேட்டால், ஏங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்கல்ல, உங்கள் தொழிலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும், இப்போ இங்கே நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம்ல, நீங்கள் வர்றீங்கல்ல ஒரு புதுசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கள, இப்போ எங்களை வேறு ஆளுகிட்டெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா, என்ன கதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ண வெற்றியடையெல்லாம் கேட்க மாட்டீங்களா, இதை போய் ஒரு கதைன்னு பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து
ஃபுல் டென்ஷன் சார் இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, சரி அப்போ என்ன சார் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது வியாபாரம், வியாபாரமா, இதுக்கு மேலே ஒரு ரூபா இதுக்கு செலவு பண்ணிங்கனாலும் வேஸ்ட், விட்டுருங்க. இது வரைக்கும் என்ன செலவு பண்ணுங்க சார், ஒரு ஒன்று முக்கால் கோடி மாதிரி பண்ணியிருக்கான், இத்தோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க, இதுக்கு மேலே இந்த படத்துக்கான எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அப்படின்னு தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும், ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்து ஒரு அன்னைக்கு 1.25 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐயோ அப்படியே மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனவேதனையில் இருந்தார். அவர் எத்தனை மனவேதனை பட்டிருப்பார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதாவது தனியாக ரூமில் இருக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணார்னு அத்தனை என்கிட்ட சொல்லுவார். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அழகி வந்து ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு. அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மலர் தளர்ந்த பண்ணலாம், இன்க்ளூடிங் அந்த ஃபஸ்ட்டு அந்த கதையில் வந்து உங்கள் டவுட் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை வந்து சாருக்கு தெரியும், அவங்க குடும்பத்தில் வந்து மேடத்துக்கு நம்ம மேடத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கதையே கிடையாது, இது வந்து விவரமும் தெரிஞ்ச ஒரு ஆண் பெண் அந்த வயதிலிருந்து வயசான கிழவன் கிழவி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றோம். இந்த இதை வந்து கடக்காமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்க தான் பார்ப்பாங்க, இவங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. விவரம் தெரிஞ்ச ஆண் பெண்ணில இருந்து சாக போற ஒரு கிழவன் கிழவி வரைக்கும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை, இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாமா, மக்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சார் பேசும்போது இன்னைக்கு நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு பிடிக்கக்கூடிய விஷயம், ஏன்னா அவர்கள் அதை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பிறந்து கூட இல்லாதவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து இவர் ஒரு அழகான ஒரு காதல், அதாவது அவர் சொன்னார் காதலுங்கிற வார்த்தையே அதில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்து நிச்சயமாக அந்தந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருந்த ஒன்று தான். அதை நம்பி தான் இருந்தோம், அதைத்தான் சொல்லிருந்தோம். இல்லை சார் இது வந்து தயவு செய்து நிச்சயமாக இந்த படம். சரி இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, சரி முதல்ல இவர் இப்படி பண்ணிட்டு போயிட்டார், பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப ஷாக்கு சாருக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அடுத்த ஷோ போடுறோம். ஷோ பார்க்குறவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாரும் கூப்பிட்டு பார்க்குறோம். ஸோ படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து நமக்கு தெரியாமல் போய் அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஆஹா ஃபீல் பண்ணிட்டாங்க, நிச்சயமாக இந்த படத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் மெல்ல போய் அப்ரோச் பண்ணோம்னா எப்படி இருக்கு படம், நல்லாயிருக்கு அது சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு அழுகையோடு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்போ வியாபாரம் பேசிடலாமா அப்படின்னா, இல்லைங்க நமக்கு பிடிக்குது ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, சத்தியமாக சொல்கிறேன். அத்தனை ப்ரொடியூசருக்கும் காட்டியாச்சு, அத்தனை டைரக்டர்லையும் காட்டியாச்சு, அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்லையும் காட்டியாச்சு, எல்லாரும் அழுகிறாங்க. எனக்கெல்லாம் சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப கம்பீரமாக முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க. சரி அழுதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் நாங்கள் பேசிக்குவோம். ஏங்க ஒரு படத்தை வந்து பிரிவியூவில் பார்க்கும்போது பார்த்தாக்க எல்லாம் நடிக்கிறதுக்காக வந்து பார்க்குறது தான் பிரிவியூ. இது வந்து சத்யராஜ் சார் நிறையா பேரை சொல்லுவார், அப்படியே வெளியே போகிறப்போ அப்படியே வந்து பார்க்கறதுக்கு கடுப்பாகிற ஒரு படத்தை வந்து உண்மையிலே சூப்பர் புதுசு என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவோம். உண்மை வந்து இன்னும் சிரிப்பு வந்துருக்கு, சத்யராஜ் சார் பல முறை சொல்லுவார். பிரிவியூங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத உண்மை. எதுக்குன்னா அங்கே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஓடக்கூடாது, இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், இவன் என்னென்ன பிரச்சனையில் இருக்குது, இவனுக்கு என்ன கடன் இருக்குது, இப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்குறவங்க தான் பிரிவுல இருக்கிறவங்க நிறையா. ஸோ அப்படிப்பட்ட பிரிவுல பார்க்கக்கூடியவங்களையே வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சு அழுக வைக்குதுன்னா ஏன் வந்து ஆடியன்ஸு அது வந்து, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ மைண்டாக தியேட்டருக்கு வர்றவங்க, எந்த வித எண்ணமும் இல்லாமல் அது யார் ப்ரொடியூசரு யார் டைரக்டரு ஏன்னா எதுவுமே இருக்காது, வந்து உட்காருவாங்க பார்த்தா பிடிச்சிருந்தா ஓகே படம் சக்சஸ். அதுக்கு நம்ம படம் ரொம்ப உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷோ ராயபுரத்தில் ஒரு தியேட்டர் இருக்கு, தியேட்டர் பேர் நான் மறந்துட்டேன், நான் ஏசி தியேட்டரு, எல்லா கதவெல்லாம் திறந்து கிடக்குது, அங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம். ஆள் கழுவு ஒரு பக்கம், சார் ஒரு பக்கம், அவர் தங்குற பிரச்சனை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளே உட்கா வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால்வாசி தியேட்டர் கூட இருக்காது, கொஞ்சம் மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க.
அப்போ அப்படியே வரும்போது எல்லாம் அப்படியே ஒத்தரை பாக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படி ஒருத்தன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான், ஒருத்தன் காவலை இப்படி போட்டு உட்காந்துருக்கான், அப்படி எல்லாம் உட்காந்துருந்தானுங்க. இது என்னால இப்படி இருக்கேன், ஒருமே இந்த தியேட்டர்ல வந்து படம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆக ஆக படம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக இப்படி உட்காந்துருந்தேன் அப்படி உட்காந்துருந்தேன் சாதாரண உட்காரம் ஒரு அவங்க இருமிட்டு இருந்தாங்க, அந்த சத்தம் போட்டு இந்த சத்தம் போட்டாங்க அப்படியே சைலண்ட் ஆகிறோம். அப்புறம் பார்த்தா அழுகுறான் அப்படியே, இது எல்லா ரியாக்ஷனும் அப்படியே மாறுது. முதல் ஷோ நான் ஏசி தியேட்டர்ல உள்ள வெளிச்சம் படம் கூட சரியா தெரியல, ஆனால் அந்த உணர்வு வந்து அத்தனை பேரையும் அப்படி பாதிச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அதோடைய வெற்றி. வேற என்ன அந்த படத்தை ஏதாவது அவர் சொன்ன மாதிரி வந்து எத்தனை எத்தனை மணிக்கணக்காக பேசிட்டு நான் இன்ன வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கே போனாலும் என்ன சும்மா நீங்க இது மாதிரி பேசிட்டுருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை எனக்கு வந்து அந்த அழகி படத்துடைய உணர்வுகள் என்ன, அது எப்படி எல்லாம் நடந்துச்சு, என்ன எல்லாம் நடந்துச்சுங்கிறது வந்து எனக்கு சொல்ல 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 ஒரு சந்தோஷமா இருக்கும். மீண்டும் இந்த அழகி தியேட்டருக்கு வருதுன்னு சத்தியமா சொல்றேன், எனக்கு இங்கே வர்றதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு ஏன்னா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஓடிட்டு இருக்கு இப்போ கமலா தியேட்டர்ல. நான் வந்து சார்ட்ட சொன்னேன் சார், நான் அங்கே போயிருந்தேன் சத்தியமா, ஏன்னா எனக்கு மீண்டும் ஒருத்தர் அப்படியே படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசைக்கு. அப்போ சொன்னார் அதெல்லாம் வேலையே கிடையாது, நீங்கள் வரணும், நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம், நம்ம எப்போ படம் பார்த்துக்கலாம்னாரு. அப்புறம் தான் சரி, அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்க தான் நான் வந்தேன். அவர் நம்ம பிஆர்ஒய் ஜான்சனுக்கு நல்லா தெரியும், நான் வரல, நான் நேரம் அங்கே தான் போனேன்னு சொன்னேன். இங்கே எதுக்கு வந்தேன்னு சொன்னால், உண்மையிலே இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து இதை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு வந்து சரித்திரம் படைத்த இது. மீண்டும் அதே மாதிரி இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி மீண்டும் ஒரு புது படம் மாதிரி பண்ணி அது அதுக்கு உள்ள அந்த குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, 4K ரெசல்யூஷன், 5.1 இதெல்லாமே வந்து பக்காவாக பண்ணி இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், உண்மையிலே இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் அவருடைய வேலைகள் வளர்ச்சியும் வரல, ஆனால் மீண்டும் வரணும்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய வெற்றிக்கு அவருடைய நடிப்பு மூலமாகவும் ஒத்துழைப்பு மூலமாகவும் கொடுத்த நம்ம பார்த்திபன் சார், தேவயானி மேடம், அதே மாதிரி பாட்டு எழுதின நம்ம கவிஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும், அதே மாதிரி இவங்களை மட்டும் எனக்கு வந்து அதிகமாக பரிச்சயம் இல்லை. மீதி பேரெல்லாம் எப்படி 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 செலக்ட் பண்ணுங்க தெரியும். அதோட ஒரு ஒரு இன்னொரு சின்ன ஒரு சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு அடிச்சா சொல்லி கை தட்டுங்க டக்கு நான் கிளம்பிடுறேன். நம்ம ஒளியிலே தெரியுது தேவாதியான நினைச்ச நம்ம டீனேஜ், ஆமாம் இல்லை இல்லைப்பா அவங்க அவங்க ஹீரோயின் மோனிகா. அந்த மோனிகா வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு பேர் வாங்கினாங்க. சத்தியமா அந்த அந்த கேரக்டருக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஆஃபீஸில் செலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபீஸ். ஏன்னா அட்டகாசமான ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டார் சார். அப்புறம் என் ரூமுக்கு வெளியே வந்து அப்படி கண்ணாடி அப்படி வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன், எல்லாம் ஒரு விஷயம் இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பெண்களை வந்து இந்த கேரக்டருக்கு பார்த்துருக்கேன். அதில் ஒரு கேரக்டரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அவங்க பேர் வந்து ஜெனிஃபர். எப்படின்னா இருக்கிறது அவங்க தான் பெட்டர், அவங்க தான் பெட்டர், அவங்க தான் பெட்டர்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மறுநாள் காலையில் பண்ருட்டியில் ஷூட்டிங் அந்த கேரக்டர் ஆரம்பிக்குது, அந்த டீனேஜ் கேரக்டர் ஆரம்பிக்க போகுது. ஈவினிங் ஒரு நாள் வந்து நான் முதல் நாள் ஈவினிங், நாளைக்கு காலையில் இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாம் வண்டிகள்லாம் கிளம்பி போகுது, நைட்டு போய் பண்ருட்டியில் போய் எல்லாம் தங்கிட்டு மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங் அன்னைக்கு முதல் நாள் ஈவினிங். இது எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா முதல் நாள் ஈவினிங் நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு வேற ஒரு வேலையாக போயிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும் ஒரு மேனேஜரை பார்த்தேன். அந்த மேனேஜர் பேர் சொன்னீங்க, அப்போ நான் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிங்க என்ட்ட கேட்டார். இந்த மாதிரி ஒரு புது படம் ஒன்று ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அவர் தங்கிற பிரச்சாரம் பண்ணுறாரு, நான் தான் இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு ஒரு நந்திதாஸ் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க, அவங்களுடைய டீனேஜுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா, இந்த இது இந்த இந்த ஆல்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை காட்டுறார். அந்த ஆல்பத்தை பார்த்தா எனக்கு ஓகே இது கரெக்டாக இருக்கு மாதிரி தெரியுது. எனக்கு கொஞ்சம் நந்திதாஸ் மேடத்துக்கு வந்து அவங்களுடைய பெக்குலரிட்டி வந்து அவங்களுடைய மூக்கு, ஸோ இது ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணேன், அதை எடுத்துகிட்டு வந்து அவர் தங்கரப்பச்சான்ட்ட பேசினேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க நீங்கள் ஹேண்டிகேம் எடுத்து பாருங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த சின்ன பொண்ணு இல்லையா அதை குட்டி பண்ண முதல் அழகி
அந்த அழகி பட அந்த அழகிய வீட்டு ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்துட்டோம். நந்திதாஸ் மேடத்துடைய படத்தை ஒன்று வச்சுக்கிட்டோம். இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே இது இதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் தங்கர் பச்சான்ட்ட கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கு அந்த பொண்ணை பார்த்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பேசி ஓகே ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் ஃபிக்ஸ் ஆனது அவங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், ஓகே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, இப்போ உடனே ஈவினிங் கிளம்பணும். ஐயோ இல்லை, இப்போ தான் நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம், அதனால் இன்னைக்கு நைட்டு விட்டுருங்க, நாளைக்கு காலைல எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி கிளம்புனவங்க தான் அவங்க. ஸோ இப்படியாக பல கதைகள் இருக்குது. சரி லேசாக கொஞ்சம் கைத்தறல் சத்தம் வருது, அதனால் எப்போ முடிச்சுக்கோங்க. ஓகே மீண்டும் இது டீம் சேர்ந்து நீங்கள் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் விரும்புகிறோம். உங்களுடைய விருப்பமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம், நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அடுத்ததா இன்றும் குடும்பங்கள் கொண்டாடும் ஹீரோயின் அப்படின்னா தேவயானி மேம் பேரை சொல்லலாம். இப்போ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற எல்லாரும் பழக்கமாயிருக்கு. ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் ஹீரோயின் தேவயானி மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா மேடையில் வீட்டிற்கும், பார்த்திபன் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாரும் ஆக்டர்ஸ், என்னோடய குட்டி ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ வளர்ந்துட்டாங்க, தளபதி சார், எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது, இல்லையா? 22 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது. யாருக்கு தெரியும் இது? 22 இயர்ஸ் முன்னாடி நம்ம நடிக்கும் போது யாராவது தெரியுமா? பார்த்திபன் சார் தெரியுமா நமக்கு இந்த ஃபிலிம் மீண்டும் ஒரு டைம் ரிலீஸ் ஆகும், 22 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், நாங்கள் இதை பற்றி பேசுவோம். இட்ஸ் எ மிரிக்கிள். நான் நினைக்கிறேன் இது ஒரு மிரிக்கிளான ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். இது எதுவுமே நம்ம நினைச்சதே கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு மிரிக்கல் மாதிரி ஒரு மேஜிக் நடந்துட்டு இருக்கு. அப்பவும் நடந்திருக்குது, இப்பவும் நடக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் வி ஷுட் ஆல் செலிப்ரேட் இட் அண்ட் வி ஷுட் அப்ளாஸ் அண்ட் கிவ் கிளாப்ஸ் டு த ப்ரொடியூசர். பிளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் பிளீஸ். ஏன்னா நல்ல கிளாப் பண்ணுங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம். எப்பவுமே ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு பிரச்சனை, இல்லையா? பிரசவம் கூட ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன், ஆனா ஒரு படம் ரிலீஸ் பண்றது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு செயல். அது 22 இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் அவர் ரிலீஸ் பண்ணி அது ஒரு மேஜிக் ரெடி பண்ணி அது வெற்றியை பார்த்து மறுபடியும் 22 இயர்ஸ் கழிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்த்து மறுபடியும் அதை ரிலீஸ் பண்றாரு பாருங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ரியலி. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய சாதனை. அட்லீஸ்ட் நாம ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறோமே இப்போ, பாருங்களேன். அட்லீஸ்ட் ஐ கேன் சீ யூ. 22 வருஷம் அப்புறம் நான் உங்களை பாக்குறேன். எவ்வளவோ வருஷம் கழிச்சுட்டு பார்த்திபன் சாரை பாக்குறேன். எவ்வளோ எவ்வளோ 22 வருஷம் கழிச்சிட்டு இந்த குட்டி குழந்தைங்களை பார்க்குறேன். எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க. இட் இஸ் சச் அ மேஜிக்கல் மூமெண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் ரீ ரிலீஸ் பண்ணி இந்த மேஜிக் மறுபடியும் நம்ம இந்த இருக்கிற பியூட்டிஃபுல் ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கு. ஆமா, டிவியில நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் வேற, இல்லையா? ஸோ லெட் அஸ் பிரிங் இட் அவுட், ஆல் தீஸ் குட் ஃபிலிம்ஸ், லெட் அஸ் பிரிங் இட் அவுட் அண்ட் கிவ் இட் டு திஸ் நியூ ஜெனரேஷன், ஸோ தட் அவங்க ஏதாவது இதில் இருந்து கத்துக்க முடியும். ஸோ ஐ தேங்க் த ப்ரொடியூசர் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் தங்கர் பச்சன் சார். ஏன்னா அவர் கூட நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப கிளாசிக் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சார் கூட. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கோட்டையில் தங்கர் பச்சன் சார் தான் கேமராமேன். நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிடுச்சு படம். நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு, எனக்கு பெரிய பேர். என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்டே காதல் கோட்டை. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி.
மறுமலர்ச்சி கூட ஒரு சூப்பர் ஃபிலிம், எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. இதுவரைக்கும் ஒரு கிளாசிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம்னு சொன்னால் மறுமலர்ச்சி. அதுலேயும் தங்கர் பச்சன் சார் கேமராமேன். அதுக்கப்புறம் பாரதி, மகாகவி பாரதியார் மேலே ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் செல்லம்மாவை எனக்கு நடிக்க சொன்னது தங்கர் பச்சன் சார் தான். நான் ஷூட்டிங் பண்ணுறேன், விஜிபி ஏதோ ஒரு லொக்கேஷனில் ஷூட்டிங் பண்ணும்போது டைரக்டர் சாரும் தங்கர் பச்சன் சாரும் லொக்கேஷனில் வந்து நீங்கள் செல்லம்மாவாக நடிக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு செல்லம்மா கூட எனக்கு தெரியல, எனக்கு அதையெல்லாம் எதுவுமே தெரியல. இல்லை, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க, நாங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறோம், இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னது தங்கர் பச்சன் சார் தான். அதுக்கப்புறம் இன்னொரு படம் கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் டைரக்டர், எக்ஸலண்ட் ரைட்டர். அவரோட கேமரா வர்க்கே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப லைவா இருக்கும். அவருக்கு அவரோட கேமராவில் மேக்கப் போட வேண்டியதே இல்லை, அப்படியே வந்தோமா ஷூட்டிங் பண்ணோமா அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான ஃபீலிங்ஸோட விளையாடுற ஒரு ரைட்டர் அண்ட் கிரியேட்டர். ஐ சே பேசிக்கலி ஹீஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேட்டர். ஸோ இந்த மாதிரி கிளாசிக் ஃபிலிம்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுனால இந்த அழகியோட கதை எனக்கு வந்து சொன்னார். அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி புதுசாக இருக்கிறோம், திவ்யானி இந்த மாதிரி இருக்குது, வளர்மதி ஒரு கதாபாத்திரம் இருக்குது, இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நரேஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வைஃபோட அந்த ட்ரூ குவாலிட்டிஸ், என்ன லவ் இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்ன ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும், இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, ஒரு வைஃபோட அந்த ரோல் என்ன, அவள் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டா இல்லையா, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, என்ன லவ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்க முடியாத அந்த கதாபாத்திரம், அவளோட அந்த க்ளோரி, அவளோட அந்த சேர், அது சேராக இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை வந்து அவள் யாராலையும் விட்டு கொடுக்க முடியாத படிக்க இருக்கிறா, அது அவ்வளோ அவளுக்கு வந்து ப்ரெஷஸாக இருக்குது. அது எல்லா லேடிஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரூவான ஒரு கதாபாத்திரம் வளர்மதி. அது சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படி சொன்னேன், ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு சார் மேலே, அவரோட படைப்பு மேலே. ஸோ இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் மறுபடியும் ரிலீஸ் ஆக போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் போய் குடும்பத்தோட என்னோட டாட்டர்ஸோட சேர்த்து பார்க்க போகிறேன். யோசிச்சு பாருங்க, அப்போ அவங்க இல்லவே இல்லை, இப்போ அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு படம், மறுபடியும் நம்மளோட படம் தியேட்டரில் வரும்போது அதை மீண்டும் பார்க்குற ஒரு தருணம் இருக்குது. இட் இஸ் ஸோ எக்ஸைட்டிங் அண்ட் ஸோ ஹாப்பி ஃபீலிங். இது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீடியா எல்லாம் நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க, எல்லாரும் வரவேங்க தியேட்டர்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்திபன் சார், சார் கூட நான் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லா ஃபிலிம்ஸும் ஹிட்டு தான் இல்லையா சார். அழகிக்கு முன்னாடி நிறைய படங்கள், எந்த படம் எடுத்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணியிருக்கோம். அழகி கூட ஒரு பெரிய வெற்றி படம். அவரோட சப்போர்ட், அவரோட அந்த என்ன சொல்றது, எக்ஸலண்ட் ஒரு கோ ஆர்டிஸ்டா. நாங்கள் பண்ண அத்தனையோ படங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹிட்டாக, எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் இன்னும் இருக்குது. ஸோ அதில் அழகி கூட. அப்புறம் ஒரு கேள்வி நான் பார்த்திபன் சார் கிட்ட கேட்கணும், உங்களுக்கு வளர்மதி பிடிக்குமா சார், இல்லை தனந்தா பிடிக்குமா, யார் மேலே உங்களுக்கு காதல் அதிகம் சொல்லுங்க. இப்போ முடிவு பண்ணிடலாம், இது தப்பான விஷயம் சொல்லுங்க. எனக்கு இப்போ எல்லாரும் அது சொல்லும்போது எனக்கு என்னமோ ஒரு சின்ன உள்ள ஃபீலிங் வருது, என்னடா இது, இது நமக்கு தெரியும் நம்ம. அதனால அப்போ நான் கேட்கல, இப்போ நான் கேட்குறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்து ப்ரொடியூசருக்கு, தயாரிப்பாளர்க்கு, ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்ம மீனாட்சி சுந்தரன் சார் தானே, உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார். படம் நல்ல வெற்றியாக ஓடட்டும். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கோம் அனைத்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லெட் அஸ் என்ஜாய் திஸ்
moment and make this film again a big magical film. Thank you. Thank you. Thank you so much, ma'am. So, Pathiban sir, and the Kelvika and Badala and the Solvarne, either Pathirgo. So, sir, Pathuria, Tayari Palar, Uday Kumar sir, say in the Pana Aramiki, the Karna Ningana sir, Yavolo Kastapati in the project Aramichin, brother Talavi sir Samanga. So, welcome, sir. அனைவருக்கும் வணக்கம். அழகி படம் உருவானிய அதனுடைய எப்படி உருவாச்சுங்கிறதெல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் உரியாக இங்கே எடுத்து வைத்தார்கள். அதே போன்று இந்த உண்மையான மகிழ்ச்சியை சகோதரி தேவயானி அவர்கள் இன்னிலேயே என்னுடைய உணர்வு கூட அவங்க அவங்க தான் இப்போ அந்த மகிழ்ச்சியை வந்து எனக்கு தூண்டி விட்ட மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளவு சந்தோஷத்தை வந்து குடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டீம் அத்தனை பேருமே அந்த முகத்தில் அந்த பழைய பூரிப்பு இந்த பழத்துக்கு எவ்வளவு அவங்க உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, பந்துட்டியில் சின்ன சின்ன வீட்டிலாம் தங்கி இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடித்தாங்க. நான் வந்து பல சமயத்தில் பந்துட்டி ஷூட்டிங் அலைந்து போயிருக்கேன். இப்போ தலைவர் சொன்னது அத்தனையும் ஓரளவுக்கு நிகழ்வுகள் தான் சொல்கிறாரு. அந்த டீமினுடைய திரும்பி 22 வருஷம் கழித்து பார்த்துக்கணும் சார், அந்த உருவாக்கின கலைஞர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நீண்ட நாள் ஒரு நண்பனை பழைய நண்பனை 3 நாள் கழித்து பார்க்குற சந்தோஷ உணர்வு என்னுள்ள ஏற்படுது. இந்த தருணம் வந்து ஏன் இந்த அழகி படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஏன் உருவாச்சு அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கு நான் விரும்புகிறேன். என்னோட நண்பர்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்தில் என்னோட பேரமாருங்க 20 வயசு 22 வயசு 20 வயசு என்னோட பெரிய பேரில் 20 வயசு 18 வயசு 15 வயசு 12 வயசு பேரலாம் சன் நெக்ஸ்டில் வரும் அழகி அதை சின்ன டிவியில் தான் பார்ப்போம். பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க வேலை பார்த்தாங்க இல்லைங்க பெரிய ஸ்கூலில் நாங்கள் பார்க்க முடியாதான்னு கேட்டாங்க, எப்போ போடுவோம்னு கேட்டாங்க. அந்த மாதிரி என்னோட நண்பர்களும் அங்கே வந்து திரும்பி இதை ரீரிலீஸ் பண்ணுற ஒரு மொமெண்டம் வந்த ஆரம்பித்த உடனே அவங்களும் எனக்கு வந்து கேட்டாங்க ஏன் இதை ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் தளபதி தங்கர் புத்தான் எல்லாத்தையும் நான் கேட்டேன் என்ன இது ரீரிலீஸ் பண்ணால் என்ன செலவாகும் என்ன ஏன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சினிமாவில் இல்லை, சினிமா பார்க்குறதாலும் சரி ப்ரொடக்ஷன் பண்ணுன்ற ஒரு ஆசையெல்லாம் இல்லை. நான் என்ன ஆகும் கேட்டால் ஒன்றும் ஒரு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகாதே இல்லை ஆகும் அப்படின்னு இது பண்ணணும் டிஐ பண்ணணும் மாசமே எதுவும் சொன்னாங்க. சரி உடனே அந்த மீனத்துக்கெல்லாம் திரும்பவும் செஞ்சு இப்போ வந்து திரும்பவும் அந்த படைப்பை திரைக்கு பெரிய திரைக்கு கொண்டு வந்துருக்கோம். நாமெல்லாம் சிறியவர்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பை தான் வச்சுட்ருக்கோம், 2 புக்கு இருக்கும், 2 நோட்டு இருக்கும். அதை பை எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி சாயந்தரம் வந்த உடனே வீட்டில் அதை போட்டுட்டு ஈவினிங் வந்து ஈவினிங் கிரௌண்டிங் போவோம், விளையாடுவோம், பசங்களோட சந்தோஷமாக நண்பர்களோட காலத்தை பொழுதை ஓட்டுவோம், மரத்து மேலே ஓடுவோம் ஹாலிடேஸில், அந்த நிலத்தில் போய் ஓடுவோம், ஆற்றில் குளிப்போம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை. காலையில் போகும்போது சும சுமையாக புஸ்தகம் தூக்கிட்டு போகிறாங்க, அங்கே வரும்போது வந்த உடனே படிச்சியா டியூஷன் அங்கே அந்த அந்த பாடம் படி இந்த பாடம் படி லேப்டாப்பு அது இதுன்னு அவங்களுக்கு பலவிதமான குழந்தை பருவத்துலேயும் அவங்களுக்கு வந்து பலவிதமான பாரத்தை கொடுக்குறோம். நாம் நம்மளுடைய அந்த வித்தியாசத்தை அதே மாதிரி காதல் எடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த காலகட்டத்தில்
ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணை காதலித்தாலோ ஒரு காதல் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணை காதலித்தாலோ பல பேருடைய காதல் பேசாமையே ஒருத்தர் கொடுத்து பேசாமையே முடிஞ்ச காதல் பல காதல் உண்டு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, உடனே இமிடியட் நீ காலையில் பார்த்தோன்னா உடனே அப்போ அது முடிவு அதே மாதிரி அப்பவே முடிவு. ஆனால் இந்த அந்த நம்ம இவங்களுக்கு வந்து அந்த காலத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாம் சின்ன திரையில் பழைய படம் வந்தால் யாரும் பார்க்குறதே இல்லை. டிவியில் வந்தால் கூட பழைய பூசி அதுதான் பார்க்குறாங்க, தவிர பழைய படத்தை டிவியில் கூட பார்க்கறது இல்லை. அந்த ஒரு தருணத்தை வந்து நம்ம இளைஞர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அதை கொண்டு வந்து காட்டணுங்கிற ஒரே ஒரே எண்ணத்தில் தான் இந்த அழகியை வந்து ரீரிலீஸ் பண்ணுறோம். அந்த என்ன வரும் அப்படிங்கிறது என்ன எப்படி ஓடும் அப்படிங்கிறது மக்கள் கையில் இளைஞர்கள் கையில் அந்த ஊடக நீங்கள்லாம் எவ்வளோ இந்த செய்தியை பரப்புறீங்கிறத பொறுத்து அமையும். அதனால் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே நான் அந்த சகோதரி தேவயானி பேசும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்கு. எப்படி சொன்னால் அவங்க அன்னைக்கு கூட ஃபோனில் பேசும்போது சொன்னாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எங்களுக்கு இந்த வந்து இதை நீங்கள் வந்து திரும்பியும் ரீலீஸ் பண்ணுறதுங்கிறது ஆயிரம் ஆயிரம் கோடி நன்றி அப்படின்னாங்க. உண்மையிலே அது வந்து எனக்கு வந்து வீட்டில் கூட வாய்ப்புகளுக்கு கூட சொன்னேன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி பார்த்திபன் சார் அவருக்கு சொன்னவுடனே வந்துட்டேன், நான் நேரில் கூட வரேன்னா நேரில் வராதிங்க, நான் இன்னொரு படத்தில் இருக்கிறேன் நேரில் வராதிங்க, நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வந்துடுறோம் நல்லபடியாக இந்த தருணத்தை முடிப்போம் அப்படின்னு அவரும் படத்தால் அந்த சமயத்திலிருந்து அவருடைய கோஆபரேஷன் எல்லாமே நல்லா தான் நின்றுட்டு வந்தது. அனைவருக்கும் நன்றிங்க சார், நன்றிங்க சார் சார் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நம்முடைய இளைஞர்கள் சதீஷ் சரவணன் நம்ம பாப்பா சரஸ்வதி எல்லாருமே இதில் வந்து நம்ம கருணாநிதி புலவர் கருணாநிதி முதல் ஃபஸ்ட்டு பாட்டு அவருடைய பாட்டு நம்ம அருகில் தான் எழுதினார் அவருக்கும் நன்றி. தளபதி கூட ஆரம்பத்தில் இருந்து இந்த படம் உருவாகிறதுக்கு தளபதியும் கூடவே இருந்தார், எல்லா வகையிலும் ரொம்ப உத்தரவாக இருந்தார். நம்ம தங்கர் கட்டாங்க வந்து என்னுடைய 86 அவர் பழக்கம், அவருடைய நட்பு தான் எனக்கு வந்து இந்த படத்தை அவர் சொல்லுவார், அவர் படம் பண்ணலாம் பண்ணலாம் சொல்லுவார். சரி நான் பண்ணால் உங்களோட தான் பண்ணுவேன், நீங்கள் தான் டைரக்டர்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி உருவானது தான் அந்த வழி என்ன படம் இது பண்ணாலும் வழி இருக்கும் அதனால் வந்து அது பிடிச்சு இல்லை. ஆனால் முடிவுங்கிறது சுத்தம் அப்படிங்கிற முடிவோடு நடந்த மாதிரி நம்மளுடைய பட வாழ்க்கையும் நல்லா சுகமாக தான் நல்லபடியாக சந்தோஷமாக தான் புரிஞ்சுது. உங்களை பார்க்குறதுக்கு எல்லாருமே நீங்கள் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த செய்தியை வந்து கொஞ்சம் நீங்களும் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மனசில் திரும்பி இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற உணவை நீங்கள்லாம் தூண்டி வேணும்னு எங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றிக்கு விடுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்ததா பார்த்திபன் சார் அவரோட நடிப்பு பற்றி அவரோட டைரக்ஷன் பற்றி சொல்கிற அளவுக்கு நான் தகுதியானவனா அப்படின்றது தெரில. ஸோ ஆனால் ஒவ்வொரு படமும் அவர் நடிக்கிறது போது சின்ன சின்ன உணர்வுகளையும் ரொம்ப அழகாக வெளிக்காட்டி நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துட்டே இருப்பது. காமெடியாக இருக்கலாம், வில்லனாக இருக்கலாம், எமோஷனாக இருக்கலாம். அழகி அவர் கிரியரில் ரொம்ப முக்கியமான படம், சண்முகமாக வந்து பேசுறதுக்கு அழைக்கிறேன் சார். வாங்க சார். இதுவரைக்கும் பேசினவங்களிருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும். நீங்கள் வந்தாலும் யோசிச்சிருப்பீங்க, ஏடா தங்கர் பச்சன் சாரே இல்லை இங்கே, எப்படிதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். ஏன்னா அவர் தான் பேசினார்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார். அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்திச்சது இல்லை. ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசு, அதில் ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகிய கதை.
இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றி அடைய வச்சிருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்புறம் பின்னாடி சொல்றேன். அதான் அந்த அதிர்ச்சியான தகவல். அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது. நம்ம கிட்ட வந்து கேட்பாரு, சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன விட்டு அவர் யார் சார் இருக்காங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு டைரக்டர் இங்க இருக்காரா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பாரு. நானும் ஒரு டைரக்டர் தான், என்னன்னா ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா சார், என்ன விட்டா ஒரு டைரக்டர் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு. இப்ப அதே தான் இப்ப வந்து அவரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருப்பாரு. என்ன விட்டா உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேற எவனாவது இங்க இருக்கானா, எவனாவது வரா நான் விதியில பாருங்க. அதனால உங்க ஓட்டை வந்து நீங்க எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையாருந்து வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்நேரம். அதனால நிச்சயமா அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு. அவருக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. நான் இங்க சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கரபச்சன் சார் இருந்திருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமா போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகா அவருடைய தமிழ், கருணாநிதினாவே தமிழ் தான், தமிழ்னா கருணாநிதி தான். அதனால இப்பவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ். அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான். இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு 30 நாளைக்கு பேசுற அளவுக்கு இருக்கு, அவ்வளவு உள்ள ஆழங்கள்லாம் இருக்கு. அதுக்கடவுல இங்க கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க, பரவாயில்ல. நிஜமாவேங்க உண்மையை பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையே இருக்காது நாட்டுல. நிஜமாவே அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்ல போறேன். உண்மைக்கும் யதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது. அந்த அதிர்ச்சி தான் நான் பின்னாடி சொல்ல போறேன். இப்ப நான் சொன்னது, விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தா போதும்டி நான் கவிதை எழுதிடுவேன். அசை போட்டு விட்டால் சுயங்கத்தை கூட உம்மிடம் மனமராத எனக்கு, அசை போட்டு விட்டால் சுயங்கத்தை கூட உம்மிடம் மனமராத எனக்கு, உன் நினைப்பு மட்டும் எப்படி. கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டா அந்த சுயங்கத்தை கூட என்ன துப்ப மனசு வரல, ஆனா உன்னுடைய நினைப்ப நான் எப்படி மிஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள். விலக விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம், நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியா மறைஞ்சு போயிடும், ஆனா நீ மட்டும் எப்படி இன்னும் விஸ்வரூபம் மாதிரி அழகியா மனசுலயே இருக்க. நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேற வேற பேர் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேற எல்லாம் இருக்கும், ஆனா அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான். அவளுக்கு பேரெல்லாம் வேற என்னென்னமோ இருக்கும். அந்த அழகின்றது அவருடைய அழக சொல்ற ஒரு விஷயம் இல்லை, அது இவனுடைய மனசோட அழகு. அது இவனுடைய மனசோட பார்த்தா அந்த பொண்ணு வந்து மிக அழகா இருப்பா, அப்படிப்பட்ட ஒரு காதலி. அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகா மீட்பட வச்சிருக்காங்க, காதலை எவ்வளவு மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த 22 வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மை. காதல் காதலி வந்து போய், காதலனோ காதலியோ போய், பட் காதல் மட்டும்தான் நிஜம். காதலர்கள் தோத்து போலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது. அதனாலதான் இந்த அழகியும் தோற்கல. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இந்த படத்துல முதல் கதாநாயகன் இரண்டாவது கதாநாயகன்லாம் கருணாநிதி சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன், இவங்க எல்லாத்தோட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர். அவர் உதயகுமாரை விட நல்ல இதயக்காரர், இது நல்ல இதயகுமார்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் முதல் படம் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். நான் புதிய பதை பண்ணது எப்படியோ, என்னை வந்து என்னுடைய சுந்தரன் சார் வந்து என்னை அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால இன்னமும் என்னுடைய பூஜை அறையில அவருடைய போட்டோ வச்சிருக்கேன், எங்க அப்பாவுடைய போட்டோவும் அவருடைய போட்டோ வச்சிருக்கேன். அந்த மாதிரி அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது 1.25 கோடியோ இல்லாட்டி 2 கோடியோ இல்ல 25 லட்சம் ரூபாயோட நிறுத்திடலான்னு முடிவு பண்றதோ எதுவா இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தங்கர்பச்சன் மிகப்பெரிய திறமசாலியா இருக்கலாம், இந்த கதை ரொம்ப பிரமாதமான கதையா இருக்கலாம். அங்கதான் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இந்த கதை அதிர்ச்சியான தகவல் நான் அப்புறம் சொல்றேன். இந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டே இருந்தா அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். சோ அந்த மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தெளிவான இவ்வளவு இது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இவன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மழை மாலை, மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு மாலை நேரத்தில் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து 1.25 கோடி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், சிட்டியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இவன் படம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் ப்ரொடியூசர்,
என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை இந்த படத்தை வாங்குறதுக்கு. அப்ப இந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வேணாம் நிராகரிச்சது எல்லாமே. அப்ப நான் சாப்பிட்டு சொன்ன அவருக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொரு 25 லட்சமோ 30 லட்சமோ போட்டு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணா இந்த படம் வந்து பெரிய லாபத்தை அடையும் அப்படின்னு நான் சொன்னேன். நானும் சொன்னேன், வேற தங்கர் பச்சன் அஃப்கோர்ஸ் சொல்லியிருப்பாரு. அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்றவங்க என்னன்னா ஏற்கனவே ஒரு செட் மெனு மாதிரி மைண்ட்ல வச்சிருப்பாங்க, இப்படி இருந்தால் தான் இந்த படம் ஓடும்னு. ஒவ்வொரு தடையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை உடைச்சிருக்கு. மீனாட்சி சுந்தரம் சார் நீங்க தப்பா நினைச்சு கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், ஆனால் அதை உடைச்சது பூரா ரசிகர்களாக இருப்பாங்க. அது ஒரு தலை ராகமாக இருக்கலாம், 16 வயதுகளாக இருக்கலாம், எத்தனை படங்களாக இருந்தால் இருக்கலாம். ஆனால் இப்போ மீனாட்சி சுந்தரம் பேசும்போது சொன்னார் அவருடைய வேட்டையாடு விளையாடு 96, நான் சொன்னேன் ரொம்ப அழகாக சொல்லி தொகுத்து கொண்டு வந்து அழகில கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க, பிகாஸ் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவருடைய கருத்து கணிப்பு மிக சரியாக இருக்குங்கிறது, இந்த படமும் அந்த மாதிரி வெற்றி அடையணுங்கிறது. ஸோ மிஸ்டர் உதயகுமார் அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம், நிஜமாகவே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி குடும்பம், முக்கியமாக மனைவி. அந்த மனைவி நினைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை திருப்பதியிலே மூட்டை போட்டு முடிச்சிருக்கலாம். திரும்பி வரும்போது இப்போ வந்து இந்த மனைவிக்காக வர்றது எதுக்கு வரேன்னா தேவயானிக்காக வரேன். தேவயானி வந்து முத முதல்ல மனைவியாகும் போது நடித்த படம் இது. அவங்க கேட்டாங்க இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனம் மீது காதலா அப்படின்ட்டு. காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. காதலிங்கிறது என்னன்னா அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், தோற்று போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான். ஒருவேளை அந்த காதலியே மனைவியாக இருந்தால் அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. அதனால காதலி மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பொருள் மேலே இருக்கிற ஈர்ப்பு. ஆனால் மனைவியாக வந்ததுக்கப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து, அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அவனே காட்டி கொடுத்துருவான், கொஞ்சம் அப்படியே அடிஞ்சு அப்படியே காட்டி கொடுத்துருவான், ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான். ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்கிறான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர், ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர், அவர் ஒரு தடவை சொன்னார் நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு போல் அப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க, அதனால நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது, எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க. ஆமாம், எல்லாமே நல்லா நடிப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லாரும் என்கிட்ட கேட்டது, அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா, அவங்க சொன்னால் சண்முகம் என்ன ஆயிருக்கிறது இல்லையா, எல்லா மனைவியுமே. இல்லை இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு இல்லை, வளர்மதிக்கு இல்லை, வளர்மதி இல்லைம்மா, எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசில் காதல் வந்திருக்கலாம். அந்த காதலை வந்து சொன்னால் சண்முகம் தாங்கியிருக்க மாட்டான், அவ்வளோ நான் நொறுங்கி போயிருப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து சமாளிக்கிறான்னா அவள் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும். நான் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல நினச்சது, நந்திதா தாஸ் ஃபோட்டோவை விட டெஃபினட்டாக தேவயானி ஃபோட்டோவை பெருசாக வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன் சத்தியமாக. ஏன்னா இல்லை நமக்கு எப்படி தெரியுதுன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஒரு பயங்கர பூரிப்பு இருக்குது, அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது, சோழா பூரிப்பு. நீங்கள் பேசும்போது தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சோழா பூரிப்பு இருக்குது. ஆனால் கிடைச்ச விஷயத்தோட மகிமை நம்ம அடையிறதே கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டர். இப்போ இல்லை நான் எப்பவுமே சொல்லுவேன் தேவயானுடைய பாத்திரமும் அது அவங்க நடித்ததும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு. அதுக்கான அதிகாரத்தை நான் குறைவாக சொல்ல, நம்ம எப்பவுமே அப்படி தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களாக இருந்தாங்க. பட் ஷூட்டிங் ஆரம்பித்த முதல் நாள் ரெண்டாவது நாள் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தளபதிகிட்ட சொன்ன மாதிரி இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம், அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏன்னா தங்கர் பச்சன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள. அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட, இப்போ சமீபத்தில் அவங்களை இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க, நான் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், டயலாக் எல்லாம் அப்படி வச்சு காமிச்சேன்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள், அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே, அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்க எல்லாருமே, இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. பட் அப்போ சொன்ன ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பார்த்திபனுடைய பாகத்தை அதிகப்படுத்துங்க, இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. அதை நான் மனசில் வச்சுட்டு இப்போ நான் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு 11 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு
டீம்ஸ்னு ஒரு படம், ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபிலிம். அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, வருகிற 6ஆம் தேதி கமலா தியேட்டரில் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியாக வரும். இதாக கூட நான் சொல்கிறேன், இந்த சந்து கிடைச்சா சிந்து படுறதுங்கிறது இதுதான். தங்கர் பச்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளி ரொம்ப நேரமாக தேவயானி சொல்லிட்டு இருக்காங்க, இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு. ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மேஜிக். மேஜிக்னா கண் கட்டு வித்தைன்னு அர்த்தம். அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும், யானை காணாமல் போயிடும், அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிடுறது. இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். எப்படின்னா நம்ம எல்லாருமே எடுத்துக்குவோம், சண்முகம் மாதிரி அவங்க ஒரு வெட்டினரி டாக்டர். இந்த இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும். நான் சொல்கிற விஷயமும் படத்தில் இருக்கிற விஷயம் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி ஏங்குத்தமா உங்குத்தமானு அதுக்காக இல்லை. சண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியாக சேர்த்துருக்கவே மாட்டான். கரெக்டாக இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்கே அந்த பொண்ணை கௌரவமாக வச்சுருக்க முடியும் அவனால். ஆனால் இந்த கதையோட போக்கை தங்கர் பச்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல் ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தணும்னா, இதை நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்டே கேட்டேன். ஒரு என்னுடைய வீடு பங்களாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன், இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும், எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும், அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சிருக்கலாமேண்டு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை இல்லை சார், இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது, ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற காதலை பற்றுறது. அப்படின்னா நான் என்ன சொல்லுறேன்னா, ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது. காதலுங்கிறது யதார்த்தமற்றது தான், அது வேறு விஷயம். அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக 22 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா, அது ஒரு கதாசிரியரான தங்கர் பச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கர் பச்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு. இதுதான் நான் சொல்ல வந்தேன். கதையில் இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாமே, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ட்டு. இது வந்து கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இந்த இந்த கருத்தே நமக்கு தென்படாத அளவுக்கு, நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு, அந்த மேஜிக் மாதிரி, கண்கட்டு வித்தை மாதிரி, இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி, அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி, அதை இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணியிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் தங்கர் பச்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குநரால் மட்டும்தான் செய்ய முடிய விஷயம். ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணிட்டு வேற விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது கூட அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை. தொடர்ந்து நாங்கள் ஒரு 2-3 படம் பண்ணோம். தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அது வந்து அழகியோட வெற்றியிலிருந்து நிச்சயமாக இன்னும் இந்த இந்த படத்தில். அதே மாதிரி அழகி 2 பண்ணணுங்கிறது தங்கர் பச்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வம். இதுக்கு சொல்ல வந்தனா, அந்த மாதிரி அழகி ரீ ரிலீஸ்ல இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சு அழகி 2 இந்த படம் வந்து மாறணும். நந்திதாஸ் நேத்து கூட என்ட போன்ல பேசினாங்க, நிச்சயமா அந்த அழகி 2 நான் காத்துட்டு இருக்கேன், நானும் காத்துட்டு இருக்கேன். உதயகுமார் சார் சொல்றேன் நான். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கமும். தேங்க்யூ சார். அந்த அதிர்ச்சியான தகவல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றேன். இல்லை, அந்த அதிர்ச்சியான தகவல் தான் என்ன சொன்னா, அழகிய நம்ம இவ்வளவு தூரம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கோம், அவ்வளவு மாபெரும் காவியம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனா அந்த காவியத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குங்கிறது சொல்றதுக்கு தான் நான் அதிர்ச்சியான தகவல் சொன்னேன். நீங்க அதிர்ச்சியான தகவல் அதை மீறி ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து சொல்ல வந்தது, அது ஒரு யதார்த்தம் இல்லாம, யதார்த்தத்துல நம்ம செய்யறதை மீறி
ஆனா உலகத்துல இருக்கிற காதல்னா எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது என்பதை அவர் புரிஞ்சு வச்சுட்டு அந்த கண் கட்டி வைப்பு மாதிரி நம்மள மயக்கி ஏமாத்தி இந்த படத்தை பெரிய வெற்றி அடைய செஞ்சிருக்காருன்னு நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. நல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. தேங்க்யூ சார். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா அப்ரோச் பண்ணலாம். பாத்துக்கோங்க சார். சார் கேட்கலாம். சரிங்க சார். சார் உட்காருங்க. சொல்லுங்க. அழகி, அதான் நான் சொல்ல வந்தது ஒரு நல்ல கதை எடுத்துக்கிட்டு, அதாவது ரொம்ப மிக யதார்த்தமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராத ஒரு கதையை எடுத்துட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம். ஆனா இப்படி ஒரு கேள்வி உள்ள இருக்கிறத 22 வருஷம் கழிச்சு அந்த ரகசியத்தை இப்பதான் நான் சொல்றேன். மேல்மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. நான் சொல்றது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கூட்டு போய் சந்தோஷமா ஒரு குடிசை எடுத்து கொடுத்து ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாழ வச்சிருக்கலாமே கௌரவமா. எதுக்காக அவளை சீரழிக்கணும்? எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும்? இது என்னுடைய கேள்வி. வெறும் ஒரு கதாசிரியரா அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாம 22 வருஷம் அதை மனசுக்குள்ள பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றி அடைய வச்சது அவருடைய திறமைன்னு சொல்றேன். பாத்தீங்க சார், நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல நீங்க எப்படி இப்படிதான் பேசிருப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல், அதே மாதிரி அந்த காதலிய பின்னால நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது? நீங்க காதலியே எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. தேவி எனக்கு புரிஞ்சவங்க சிரிச்சாங்க பாருங்க. காதலி ஏதோ இந்து நடந்த ஒரு கதை மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, நேத்து எங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் ஒரு பையன் நோட் பண்ணிட்டேன். 6 மணிக்கு ராமசாமி வர, ஒரு பேரு ராமசாமி அப்படி எழுதி முடிச்சோன்னு அப்புறம் சார் அப்படின்னா, வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி அப்படின்னா, வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி அப்படின்னா, சார் வராத ஒரு பேரு அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்ல சொல்லுங்க. புரியுதா? வர ஒரு பேரு ராமசாமி, வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி போயிட்டான் பாட்டில். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பேசுறதுல ரொம்ப உண்மை நம்பிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நிறைய காதல் வரும். பேச்சு திறமையும் ஒரு காரணம். அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம நந்திதாதாசன், அதுதான் சொல்றேன், நந்திதாதாசன் அங்க ரோட்டோரத்துல பார்க்கும்போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மாதிரி ஏற்படணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலேயே என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநெடுக காதல் பூக்கும். வழிநெடுக காதல் பூக்கும். காதல்ங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டு எல்லாம் போயிடாது. காதல் வந்துகிட்டே இருக்கணும். பட் அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கணும், ரெடியா இருக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் தான் சார் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் வச்சுக்கணும்? அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாது. அப்படி எனக்கு ஒரு நினைவு தவற ஒரு நேரம் வரும்போது மொத்தமா கூட்டி பார்த்து நான் சொல்றேன் எத்தனை காதல்ட்டு. ஏன்னா நம்ம இப்பயே முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் வர காதல் அதிகமா இருந்ததுன்னா டே அறிவு கட்டோன்னே, நீ ஏண்டா இப்பயே முடிவு எடுத்துட்டேன், நாளைக்கு வரப்போற காதலை நம்மளை கோச்சு கூடாது இல்லையா? ஆக்சுவலா காதலுங்கிறது சார் என்ன, நாங்க எவ்வளவு காதலிக்கிறனோ அதுதான் காதல். அதுதான் நான் சொல்றேன், மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கோ அதுதான் காதல். காதலிக்கிறது ஊவம். 16 வயசுல அவள் அழகா இருப்பா, 22 வருஷம் கழிச்சு அவள் எப்படி அழகி மாதிரி இருப்பா, ஆனா அழகி இருக்கா பாத்தீங்களா? இது வந்து மனுஷனோட காதல். பார்த்துக்கோங்க சார், இப்பெல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்துல நடிச்சவங்க இயக்குனர் இவங்களுக்கு எல்லாம் அந்த கார் பங்களா எல்லாம் பரிசு கொடுக்கறது வழக்கமா இருக்கு. பழைய ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா, கொடுப்பாரா அப்படிங்கறது? இல்ல, அவர் வந்து முன்னாடி சொன்னாரு பேசும்போது, பண்ரூட்டில போய் பார்த்தேன், இவங்க எல்லாம் சின்ன வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் சின்ன வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதனால நீங்க பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமா இருக்கும் சார். சார் பாத்துக்கோங்க சார், சொல்லுங்க சார். நீங்க வந்து பேச்சுல வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும், பட் ஆனா மேடையிலயும் அதே மாதிரிதான் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தீங்க. ஒரே மேடையில இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லிருக்கீங்க. இது இந்த மேடையில அவரு தங்கர் பச்சன் ஆப்போசிட்டா நிக்கிறாரு, இப்ப இதை சொல்லிருக்கிறீங்க, இது அவருக்கு போயிருக்கோம்ல? இல்ல, அதுல உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன். அதனால கருணாநிதி தளபதி உதயநிதியில பாதியும் சொல்லியிருக்கேன் நானு.
அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்பநிதியா இருந்தது சார். ஓபனிங்ல நீங்க தங்கர் பச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டீங்க, அவர்தான் எம்பின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களை மாதிரி தேவையான மனம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு போனா இவ்வளவு பெரிய வெற்றி இன்னைக்கு மனசுல நிக்குது. நீங்க போய் பிரச்சாரத்துக்கு நல்லா கேட்டீங்க சார், நன்றி இருக்கணும் சார். ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள், மறுமலர்ச்சி, காதல் கோட்டை, இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்க நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க மேடம். சார், அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து மல்லிதா கையில தாமரை வச்சிருக்காரு. அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும். அவர் வெற்றி அடையணும் இல்லையா? அவர் ஒரு புது ஜர்னில ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜர்னி அவருக்கு சிறப்பா வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். பாத்துங்க சார், தயாரிப்பாளர் ஏதோ நினைச்சு கையில வந்து தாமரை பூச்சிருக்காரு. அது வந்து என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னா தங்கர் பஜன் அவருக்கு நண்பர், அவரும் அந்த கூட்டணியில தான் இருக்கிறாரு. அதனாலதான் இந்த ரீரிலீஸ் உங்களுக்கு அந்த சொன்ன அது தெரியல. தயாரிப்பாளர் வந்து தாமலை பூ வச்சிருந்தா தப்பு இல்லைங்க, தாமலைன்னு ஒரு பெண்ணை வச்சிருந்தா தான் தப்பு. நடிப்புல மட்டுமே கிடையாது, ஒரு மூணு படம் நடிச்சிருக்கோம், மூணு படம் தான் நடிச்சிருக்கோம். நான் கொஞ்சம் பேசிடுவேன், அதனால மிஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நானு. அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்கு. நம்ம பார்த்தா நான் அழகா சொன்ன வழக்கமா சொல்லுவேன், எந்த பொண்ணை பார்த்தாலும் நமக்கு முதல்ல மரியாதை வரணும், அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும். அந்த மரியாதை வந்து தேவையான எப்பவுமே வரும். வாழ்த்துக்கள் பாத்துக்கள் சார். இங்கே இங்கேங்க, ஆக்சுவலாக இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களாக இருக்கட்டும், சிறிய படங்களாக இருக்கட்டும், ஆனால் தேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை. ரீ ரிலீஸ் வந்து வருது. சில பேர் வந்து தகவல் ஏன் ரீ ரிலீஸ் பண்ணோம், எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டாங்களே எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிங்க? ஏன்னா நீங்களும் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போ இன்ன வரையும். ஸோ தேட்டர்கள் கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் வந்து இந்த ரீ ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி எப்பவுமே சொன்னது கிடையாது. நல்ல விஷயம் வந்து மறுபடியும் நம்ம வந்துகிட்டே தீரும், அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து அது காலம் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பி வரும். அந்த மாதிரிதான் இந்த படம். அது வேட்டையாட விளையாட இருந்தாலும் சரி, 96 இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான். தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடிச்ச படம் பாத்தீங்கன்னா, அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலயும் இருக்கும். இப்ப நான் சொல்றது ரெண்டாவது அதிர்ச்சி தகவல் சொல்றேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு படம் பார்க்கும் போது இல்ல, ஏதோ ஒரு வகையில பழைய அழகி தானே அப்படின்னு இல்லாம இந்த அழகில இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். அதனால இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட், யாரு வேணாலும் விளையாடலாம். ஆனா பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்செக்ஷன் என்ன இருக்குன்னா, பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைம்ல ஏன் நீங்க பெரிய படங்களை ரிலீஸ் பண்றீங்க? அந்த நேரத்துல நீங்க சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய பிரச்சனை வந்து, பெரிய படங்கள் கிடைக்கும் போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் என்னுடைய விஷயம். ஆனா அழகி மாதிரி இந்த படங்களுக்கு கிடையாது. தேவன் மேடம், லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் மேடம், நீங்க வந்து இப்ப கேட்டீங்க, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க மேடம். இந்த படம் வந்து அழகி கதை ரெடி ஆகணும். கதை ரெடியா இருக்குதா, டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும், முதல்ல சார் தயாரிக்கணுமே. அவர் தயாரிச்சா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன், என்ன சொல்றாரு பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும். கரெக்டா? பிரச்சனை வந்து இவர் தயாரிச்சுன்னா அவங்க சண்முகமா கூட நடிப்பாங்க, நான் வளர்மதியா கூட நடிப்பேன். அதனால பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நாங்க பாருங்க, ரெண்டு பக்கம் பிரஷர் கொடுத்து அவங்க வீட்டுல மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சொல்லுங்க. புதிய பாதை வந்து அது ரீ ரிலீஸா இல்லாம அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போறேன். மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா, மறுபடியும் 33 கழிச்சு நானும் ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை பண்ண போறேன். அந்த படத்தோட பேர் டார்க் வெப்னு பேரு, ஒரு ஆங்கில் டார்க் வெப், டார்க் வெப்னு பேரு.
இந்த படம் தன்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன். வேளாண் மேடம், வேளாண் மேடம், இந்த படம் வந்து 22 வருஷம் ஆயிட்டு, இந்த பையன்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க, ஆனா நீங்க அந்த பாரதியில பார்த்த செல்லம்ம மாதிரி, இந்த அழகியில பார்த்த வளர்ந்த மாதிரி அப்படியே இருக்கீங்க. உண்மையான அழகியா? என்ன சாப்பிடுறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த ராஜகுமாரனுடைய சமையல் அது அந்த மாதிரி இளமையாவே வச்சிருக்காங்களே. எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க எல்லாரோட அன்பு, உங்க எல்லாரோட ஆசீர்வாதனால அப்படி இருக்கிறேன். என்னவோ என்னோட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இருக்கிறேன். ஸோ இட்ஸ் எ காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் இல்லையா, இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும், இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் கடவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸோட இப்படியே சந்தோஷமாக. தேவயானையோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு கதாநாயகியா நடிச்சு பரபரப்பா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சரா அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது வந்து யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா, நீங்க சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது. அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க, அதுல இருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க, அதுல இருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னுமே என் மனசுக்குள்ள அவங்கள பேரழகிய காமிச்சிட்டு இருக்கு. அழகி இல்ல தளபதி சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து உண்மையா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நேரம் பேசுனீங்க, ஆனா ஷார்ட்டா பதில் சொல்லிடுங்க. நீங்க தான் அந்த தவற செய்ததா? ஏன்னா எனக்கெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்ன பிரச்சனை அப்பயும் மீடியாவில் தான் இருந்தேன். இந்த மோடியாவையும் நந்திதாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியல. தேவயானி கூட கூட என்னால மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சது. இதை தங்கர் பச்சன் செஞ்சிருப்பார் நான் நினைச்சேன். நீங்களே வாலண்டியா ஒட்டிக்கிட்டீங்க, அவர் ஒளிவராச்சு பண்ணிருக்க கூடாதுன்னு. எப்படி மோடியாவையும் மூக்கு மட்டும்தான் பாத்தீங்க, எனக்கு தேவயானிக்கு கூட மோடியா செட் ஆகாம எப்படி நீங்க நந்திதாவோட பிளான் பண்ணீங்க? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தது இல்லையா, அந்த குட்டி பொண்ணு வந்து கலரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தங்கர் பச்சன் வந்து வேண்டாம்னு சொல்றாரு என்கிட்ட. நான் இல்லைங்க, என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேற மாதிரி, இப்படி இந்த கலராக இருக்கா நிதி ராசி கருப்பாக இருக்கேன் எப்படிங்க இதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நந்திதாசுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாதுமா. நந்திதாசுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களை பார்த்துட்டேன். எனக்கு இருக்கிறதுல நந்திதாசுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி நோக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்கு. இப்ப நான் அதுக்கு சொன்னேன், அதே மாதிரி இதுக்கும் அதுதான் நான் நினைச்சேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி அவரு வேற வழி இல்லாம கொண்டு போய் சக்சஸ் ஆனதான் அந்த குழந்தை. ஆமா ஆமா ஆமா. பார்த்திபன் சார், ஹலோ சார், இங்கே வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கடத்திருப்பீங்க சார். அதுக்காக இந்த கேள்வி, தங்கர் பச்சன் சார் முழு நேரம் அரசியல்வாதியாக ஆயிட்டா, இது அழகி பார்ட்டு உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவரோட பெர்மிஷனில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார்? இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதாதாசன் அடிக்கடி பேச ஆரம்பிச்சதுல நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன். அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா இந்த சண்முகமும் தனலட்சுமி மட்டும் அதுல இருப்பாங்க. இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க. பட் தங்கர் பச்சன் வந்து அவன் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அழகி டூங்குற பேர்ல அதை நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பழைய ரகசியங்கள், இப்ப இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்லை. அதனால இப்ப நந்திதா கேட்டுட்டு இருக்க ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து தங்கர் பச்சன் இந்த அழகி டூ பண்ண போறாரா இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா. அதனால தங்கர் பச்சன் எம்பி ஆகணும், அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் பார்த்தனது காரணமே அழகி டூ நான் பண்ணணுங்கிறது காரணம். நான் ஒரு பயங்கர சுயநலவாதி, நம்ம மட்டும் இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே டூன்னு, ஏன் பண்ணக்கூடாது? அதுல வளர்மதி வந்து வளர்மதி மனசுலயே இருப்பாங்க. இல்ல நானு நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. சரி போடும் பாத்துப்பேன் சார். சொல்லுங்க. ஆக்சுவலா தேவயானி, ஆக்சுவலா இந்த மேடையில் நம்ம பேசுறதோட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க.
படத்துல நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, தேவானி மேடம், நந்திதா மேடம், சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து அதிகமா காமிச்சிருப்பாங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அவரு கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜா சாரை பத்தி நம்ம சொல்லிட்டு. ஏன் இந்த க்வெஸ்சன் கேட்டனா, யாருமே இளையராஜாவை பத்தி பேசவே இல்லை. இல்ல, அதான் சொன்னாங்க, கருணாநிதியை தவிர. ஆனா நான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் என்னன்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பத்தி அவர் சொல்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட 51% வந்து இசைஞானி தான், 49% தான் அழகிங்கிற ஒரு படம். அதனால நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னான்னு தெரியல எனக்கு. பட் இந்த மாதிரி சில சில கேள்வி நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய மங்களால இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்க கொண்டு போய் இவ்வளவு கஷ்டப்பட வைக்கணும்ல? நான் அவட்ட கேட்டேன், சார் அப்படி விட்டுருங்க சார், நடிங்க சார் நீங்க அப்படின்ட்டு இருக்கல. அப்புறம் நடிச்சது கூட பத்தாதுன்ட்டாரு. சார் சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷனலா நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, இல்ல சார் இந்த இப்ப பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியா இருக்கு, இப்ப பாக்கிறதுக்கு அது சரியா இருக்கு. ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணிருந்தேன்னு வச்சுங்க, இப்ப அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், அது வந்து வேற லெவல்ல ஆயிருக்கும். அதனால அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்ட். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும். பாத்துக்கோங்க சார், அதே மாதிரி நீங்க ஒரு கிரியேட்டர், பெரிய கிரியேட்டர், பெரிய ப்ரொடியூசர், நீங்க இப்ப இந்த அழகி நீங்களே சொன்னீங்க மேடையில இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம், அந்த குழந்தை நட்சத்திரங்கள் இருக்கட்டும், நீங்க இன்னைக்கும் பெரிய ஆளு அவங்கெல்லாம், ஆனா அந்த அளவுக்கு வல்ல சினிமா இப்ப இந்த சதீஷ் மட்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அவங்களெல்லாம் வச்சு வேற ஏதாவது நீங்க ஏன் பண்ணக்கூடாது? இது ஒரு ஒரு படத்தை அவங்க ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது? இல்ல, நல்ல கேள்விங்க, நிச்சயமா பண்ணலாம். இவங்கன்னு இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ற ஒரு 13 பேரை வச்சுதான் இப்ப நான் ஒரு படம் பண்றேன். நான் படம் பண்ற டீம்ஸ்ங்க ஒரு படத்துல நிறைய டேலண்டடான ஒரு 13 குழந்தைங்களை வச்சுதான் இந்த படம் பண்றேன். இந்த காலத்துல வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுல விஜய் சேதுபதி இருக்கணும், விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும், இந்த பக்கத்துல மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் இருக்கணும், கமல்ஹாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் இருக்கணும், இப்படி எல்லாம் பெருசு பெருசா போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் 13 டேலண்டை மட்டுமே நம்பி இப்ப நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும். அது கொடுத்தவங்க டெஃபினட்டா இவங்க எல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சோ ஸ்டில் எடுத்துக்கலாம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம இந்த கலந்துரையாடல் மூலமா ரொம்ப சகஜமா பேசிக்கிட்டு அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தேவியன் முகத்துல அந்த சோளா பூரி போடு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஒரு நிமிஷம் நம்ம இளையராஜா சார் பத்தி உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த படத்தினுடைய அவருடைய பாடல்களும் தான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு 100% காரணம். அதை வந்து எல்லாருமே நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம், இந்த உலகமே கொண்டாடிட்டு தான் இருக்கு.